तमिल बाइबल स्टडी मार्क एजेंस विशेषम 9वां अधिकारम मार्क 9 அன்றியும் அவர் அவர்களை நோக்கி இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல் பூமியிலே எந்த வண்ணானும் விழுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபொழுது இயேசு ஒருவரை தவிர வேறொருவரையும் காணவில்லை. அதுக்கப்புறம் மலையிலேருந்து இறங்கி வந்துட்டாங்க. சரி, இந்த இன்சிடென்ட் நம்ம மத்தையில் பார்த்தோமா? எங்கேயாவது பார்த்துருக்கோமா? எனக்கு ஞாபகம் இல்லை. வேற எங்கேயாவது இருக்குதான்னு எனக்கு தெரியல. ரெஃபரன்ஸ் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். வேறங்க அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் எங்கே போய் இருக்கு நினைக்கிறேன் நான். 17 நாளைக்கு பின்பு பேதுருவையும் யாக்கோபையும் வைத்துக்கொண்டு ஓகே மத்தேயு 17வது அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 16வது அதிகாரம் கடைசியில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா இந்த கடைசி வசனம் வந்து இப்படி தான் முடியுது. எப்படின்னா, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் 16வது அதிகாரம் முடியுது. 17வது வசனம் ஆரம்பத்தில் இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காணப்படுது 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனா என்ன மீனிங் இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தினுடைய மீனிங் என்ன? வந்து ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வருவதை இங்கே நிற்கிறவர்களில் சிலர் வந்து நிச்சயமாக பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னதான வார்த்தைக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தப்படுத்தி அல்லது சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது மற்ற எடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன் நிச்சயமாய். அப்போ அது தெரிய அது இல்லை அப்படின்னு சொன்னால் ஞாபகம் இல்லைன்னா திருமணம் அதை பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கான்ட்ராவர்ஷியல் வேர்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் 1வது வசனத்தில் சொல்லுகிற காரியம், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்ட்டு கூட இருக்கிற சிலர் வந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு அங்கே சொல்கிறார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 3வது அதிகாரத்தில் சொன்னார், அடுத்த அதிகாரத்தில் நடக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றாக எழுதப்பட்ட காரியம் தான். பின்னாட்களில் தான் அதை அதிகாரங்களாய் பிரித்தார்கள், நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற 16வது அதிகாரத்தில் அந்த லாஸ்ட் வார்டையும் 17வது அதிகாரம் ஆரம்பத்துலேருந்து அந்த சம்பவத்தையும் எழுதியிருக்காங்க. ஆனால் மார்க் எழுதும்போது பார்த்தீங்கன்னா இது அந்த வசனத்தோடு கூட, ஐ மீன் அந்த சம்பவத்தோடு கூட அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இணைத்து அது 9வது வசனம் காணப்படுறதா எழுதியிருக்கிறார் அவர். சரி, அப்போ இது வந்து இந்த சம்பவம் இதுக்கும் ஏன் தொடர்பு அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் அப்படின்னு சொன்னால் அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்றதான ஒரு சிறு காரியத்தை என்ன பண்ணாங்க, அவருடைய மாம்ச கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து அங்கே இருந்ததான சீஷர்களில் சிலருக்கு காணப்பட்டது. அது யார் அப்படின்னு சொன்னால் 3 பேர். ஏன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் 2வது வசனம் சொல்றது, இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி தான் மத்தேயுலையும் காணப்படும். 3 பேரையும் அழைத்து கொண்டு அந்த மலையின் மேலே அவர் ஏறினார். அந்த மலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாட்களில் இப்போ மறுரூபமலைன்னு இப்போ நம்ம சொல்கிறோம். ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம சொல்ல ஆரம்பித்திருக்கோம் மறுரூபமலை இல்லை அப்படின்னு சொல்லி.
அப்ப அந்த மலையின் மேலே அவர் ஏறினார். அங்க நடந்ததான அந்த சம்பவம் தான். ஏன் இது வந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா, பரலோக ராஜ்யத்துல காரியங்கள் எப்படியா இருக்கும் அப்படின்றத குறித்து சொல்லப்பட்டிருக்குதான காரியம். என்னென்ன அதுல நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்க, பட் சிலவற்றை நம்ம வந்து என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். முதலாவது, இயேசு மறுரூபமானவராய் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்க போகிறோம் பரலோக ராஜ்யத்தில். அல்லது அவர் வரும்பொழுதே மறுரூபமானவராக தான் நம்ம அவரை பார்க்க போகிறோம். அது முதல் காரியம். அடுத்தது மூன்றாவது வசனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல, பூமியிலே எந்த ஒன்னானும் விழுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, அல்லது இது எப்படி சொல்றது, ரோமையாக சொல்லப்பட்ட காரியம்தான். அதாவது அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப பயங்கர ஒயிட்டு சூப்பர் ஒயிட்டு அப்படின்லாம் வந்து சொல்லணும்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க. நீங்க என்னதான் ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்தீங்கனாலும், இன்னொன்னு ஒரு ஒயிட் ஷர்ட் இதோட பிரைட்டா இருக்குன்னு நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல காண்பிக்க முடியும் அப்படிதானே. அப்ப இது வந்து யாருமே இந்த உலகத்துல பார்க்க முடியாத, அல்லது வண்ணான எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு, வண்ணானால வெளுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒயிட்டு அப்படின்ட்டு அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த பார்க்க முடியாத, இது வரைக்கும் பார்த்துடலாத அளவுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு பிரைட்னஸும் ஒரு ஒயிட் கலரும் மாய் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெஸ்ஸை வந்து பார்ப்போம். அதுதான் அதனுடைய மீனிங். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உறைந்த மழை ஏன் அப்படின்னா, ஐஸ் கட்டி உறைந்த மழைனா ஐஸ் கட்டி என்ன, ஐஸ்னுடைய ஒயிட் வந்து பியூர் ஒயிட், ஏன்னா அதில் வேற எதுவுமே மிக்ஸ் ஆயிருக்காது. பியூர் வாட்டர் வந்து ஐஸ் ஆகும்போது பியூர் ஒயிட்டு, இது பெரிய விஷயமா, இது நார்மல் ஒயிட்டு தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன், நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஒயிட்டுன்றத அவர் குறிக்கிறதுக்காக சொல்றாரு. இப்ப ரின்னு வந்துன்னா பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க பயங்கர ஒயிட், இதை போட்டு துவைச்சா பயங்கர ஒயிட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்றதான காரியம். அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அது வேதத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாம புரிந்து கொள்வதற்காக, இது வரைக்கும் நம்ம அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒயிட்டு. அப்புறம் இப்படி நம்ம பார்க்காத காரியங்களை, இந்த உலகத்துல நாம பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை வைத்து எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கோம். அதுதான் வேதத்துல காணப்படுகிற மனுஷர் முறையாய் பேசுகிற காரியம், மனுஷர் முறையாய் எழுதப்பட்ட காரியங்கள். இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல நீங்க பார்ப்பீங்க. ஆண்டவர் இன்னைக்கும் நம்மளோடு கூட பேசும் பொழுது பாத்தீங்கன்னா, மனுஷர் முறையாய் வந்து சில காரியங்களை அவர் பேசுவார். தான் சர்ப்ரைஸ் ஆனதை போல ஆண்டவர் பேசுவார். இப்படிலாம் நீங்க வேதத்துல நீங்க பார்ப்பீங்க. அப்ப அப்படி நம்ம பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, அது மனுஷர் முறையாய், அதாவது நாம புரிந்து கொள்வதற்காக நம்முடைய லாங்குவேஜ்ல ஆண்டவர் பேசுறது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்துக்கணும்ல. இப்படி ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா, நான் ஏன் இந்த வார்த்தையை வந்து ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னா, சில காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். தாவீது இடத்துல தாவீது பேசுவான், ஆண்டவர் வந்து அவன்கிட்ட உனக்கு ஒரு என்னது ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துவான். நீர் என்னுடைய கண்களுக்கு வெகு காலத்துக்கு பின்பு நடக்க போகிற ஒரு காரியத்தை எப்படி பேசுறீரு, ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி, இன் மை லாங்குவேஜ், அல்லது இன் ஆர்டர் ஆஃப் மேன் நீ வந்து பேசுறீர் அப்படின்னு என்ன பண்ணுவான், அதை சொல்லுவான். அப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல பேசி நமக்கு புரியணும் சில காரியங்கள் அப்படின்னு சொன்னா, நமக்கு அறிந்த காரியங்களை வைத்துதான் ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கும் சொப்பனங்களில சில காரியங்களை நீங்க பார்க்கும் பொழுது, நாம அறிந்த காரியங்களை வைத்துதான் சொப்பனத்துல என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் காமிப்பார் நமக்கு. அந்த அதுல காண்பிக்கிறதுக்கும் லிட்ரலாவும் சம்மந்தம் இருக்காது. ஆனா ஏன் அப்படி காமிப்பாரு, நம்ம அறிந்ததான் காமிப்பார். நம்ம அப்பா, நமக்கு தெரிஞ்சவங்க, நமக்கு தெரிஞ்ச சுச்சுவேஷன், சுத்தி இருக்கிற காரியங்கள், இதை வைத்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல காண்பாரு. ஆனா அதை பேஸ் பண்ணி வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளோட கூட இடைபடுவாரு. அது நடக்கும்போது நம்ம பார்ப்போம், ஓ ஆண்டவர் இத லிட்ரலா இதை மீன் பண்ணல, தேர் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுல. அப்ப அதனாலதான் வந்து சொப்பன இன்டர்பிரிட்டேஷன் அவ்வளவு ஈஸியா இருக்காது ஆக்சுவலா. அப்ப மனுஷர் முறைமையாய், அப்ப இது வந்து இன்னொரு காரியத்துல நீங்க பாப்பீங்க. இப்ப இந்த ஊமைகள்லாம் பாத்துட்டு வரீங்கல்ல, இந்த ஊமைகள் எல்லாம் எங்கேயோ இருந்து அவர்கள் அறியாத ஒரு காரியத்தை எடுத்து ஆண்டவர் பேச மாட்டார். அந்த நாட்களில் அவர்களுக்கு முன்பாய் காணப்படுகிற, அவருடைய பழக்க வழக்கங்களுக்குள்ளாக இணைந்திருக்கிற ஏதாவது பொருட்களை வைத்து என்ன பண்ணுவார் ஆண்டவர், அதை பேசுறது நீங்க பார்ப்பீங்க. அப்படிதானே, உதாரணத்துக்கு இந்த வயல்ல சீட் போடுறதான காரியம், சோவிங்ல, அது வந்து நார்மலா எல்லாருக்கும் தெரியும். அதாவது விவசாய நிலம் உள்ளதான கண்ட்ரியில ஜீவிக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அது புரியும். அதே போல திராட்சை தோட்டம் வைத்திருக்கிற, அல்லது திராட்சை தோட்டம் உள்ளதான தேசமா இருந்தது அப்படின்னு சொன்னா, அது எப்படி அந்த
வைனை வந்து அவர்கள் ப்ரிசர்வ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் இருந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைன் ஸ்கின்ன்றதே நமக்கு புது வேர்டாக கூட காணப்படலாம் இல்லையா. ஆனால் அவர்கள்ட்ட ஆண்டவர் பேசும்போது எப்படி பண்ணுறாரு, திராட்சை ரசத்தை எதில் நீ சேர்த்து வைக்கணும் அப்படின்ற காரியத்தை குறித்து பேசுகிறாரு, கோடி துண்டை குறித்து பேசுகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது பழைய துண்டு புதிய துண்டு அது இணைக்கிற காரியம். இதில் பாருங்கள் எல்லா ஓமையுமே எடுத்துட்டிங்கன்னா ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் வேர்ட்ஸை வச்சு அவர் பேச மாட்டார், சாதாரண அவர்கள் மத்தியில் அவர்கள் அறிந்திருக்கிற வார்த்தைகளை வைத்து என்ன பண்ணுவார், அந்த காரியத்தை பேசுவார். ஆனால் அதனுடைய மீனிங்கோ கம்ப்ளீட்டாக மீனிங் வாஸ் ஸ்ட்ரேஞ்ச். அவர்களுக்கு வந்து மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா புதியது, மீனிங் வந்து ரகசியமான காரியம், மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களை இன்டர்பிரட் பண்ணி எடுக்கணும் அல்ல அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் பேசுகிற அல்லது எழுதப்பட்டிருக்கிற காரியம் ரொம்ப சிம்பிளாகி காணப்படும். அதுதான் மனுஷர் முறைமைக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்தப்படுகிறதான ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துலையும் மூன்றாவது வசனத்தை அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல்னா, மனுஷனுக்கு ஒயிட்னா ஏதான் தெரியும், பெஸ்ட் ஒயிட் வந்து இது ஐஸ். ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உறைந்திருந்ததுன்னா அது பெஸ்ட் ஒயிட், ஒயிட் கலர், பெர்ஃபெக்ட் ஒயிட் கலர் இல்லையா. அதோடு கூட கம்பேர் பண்ணி அடுத்து இந்த வண்ணான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வெளுத்தான் அப்படின்னு சொன்னால் ஒயிட் ட்ரெஸ் நல்லா பக்கா ஒயிட்டாக வந்து மாறும். அப்போ அதையும் கம்பேர் பண்ணி அதெல்லாம் விட காட்டிலும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒயிட்டாக இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ நம்ம சில நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸாகரேட் பண்ணி நம்ம சொல்லுவோம்ல, இப்படி இப்படி இவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசுன்னு சொல்லுவோம், எவ்வளோ பெருசு கை காமிக்க முடியுமோ அவ்வளோ பெருசு சொல்லுவோம் இல்லையா. அதே போல் எக்ஸாகரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுகிற ஒரு காரியத்தை அது குறிக்குதுன்னு மூன்று நான்காவது வசனம். அப்போது மோசேயும் எலியாவும் இயேசுடனே பேசுகிறவர்களை அவளுக்கு காணப்பட்ட. அப்போ பல்லோகத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம், என்னன்னா தேவ பிள்ளைகள் அல்லது விசுவாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தெழுந்தவர்களாய் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்றது வந்து பரலோக ராஜ்யத்தினுடைய அடுத்த காரியமாக இருக்குது. தேவனை விசுவாசித்ததான தேவ பிள்ளைகள் அதாவது கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் ஜீவன் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள், ஏன்னா தீ ஜீவனை அவர்கள் பெற்றிருப்பார்கள் இல்லையா. அந்த காரியமும் உண்டு இதில். அடுத்தது பேதுரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இவன் பரலோக ராஜ்யம் அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அல்லது ஒரு ஒரு ஸ்பார்க்க அல்லது கொஞ்சத்தை ஒரு துளிய பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆறாவது வசனம், அவர்கள் மிகவும் பயந்திருந்தபடியால் தான் பேசுகிறது என்னதென்று அறியாமல் இப்படி பேசினான் இப்படி சொன்னான் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இப்போ பரலோக ராஜ்யம் அப்படின்றது அது கம்ப்ளீட்டாக வித்தியாசமான, அவர்கள் அந்த மலை மேலே தான் பார்க்குறாங்க. நான் சொன்னதே போல் அவர்கள் இன்னொரு டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டாங்க, அதுதான் அவருடைய மீனிங். இப்போ பரலோக ராஜ்யம் இங்கே இல்லையா அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நாட் லைக் தட், இருக்குது இல்லை அப்படி தானே. நம்ம வந்து ஃபிசிக்கல் நம்ம பீயிங்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன ஆவிக்குரிய உலகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். ஒருவேளை ஆண்டவர் ஆவிக்குரிய கண்களை தரதா ஆட்டோமேட்டிக் ஆவிக்குரிய உலகத்தை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, அப்போ அங்கே இருக்கும் பொழுதே ஆண்டவர் ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாரு அப்படின்ட்டு தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் கன்ஃபியூஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப, ஏன்னா அவர்கள் இன்னும் மறுரூபமாகலை, மறித்து உயிரோடு எழுந்திருந்தாங்கன்னா இந்த உலகத்தை குறித்தான கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு அடுத்த உலகம் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. அப்போ அவர்கள் ஃபிசிக்கல் பீயிங்ஸாக இருந்து கொண்டே ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் சில காரியங்களை காண்பிக்கும் பொழுது ஏற்படுகிறதான காரியம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிறது, பயம் உண்டாகிறதான காரியம் ஆராதோஷம். பயம் இருந்த பண்ணால் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு வந்து தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, கூடாரத்தை போடணும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இப்போ கூடாரம் என்பது அந்த இடத்துல அவசியமற்ற காரியம், அவர்கள் அந்த இடத்துல வந்து அந்த மலையில் வந்து ஸ்டே பண்ண போகிறதும் கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சில காரியத்தை காண்பித்து கொடுக்குறார். சரி, இன்னும் இதுல இருந்து என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்றத நீங்க தான் இப்ப என்கிட்ட சொல்லணும். வேற என்ன நீங்க லேர்ன் பண்றீங்க இதுல? இப்ப ஏன் மோசே எலியாவை மாத்திரம் காண்பிச்சார் அப்படின்றதான க்வெஸ்சன் உங்களுக்குள்ள ஒருவேளை வரலாம். அல்லது மோசே எலியான்றவங்க உயிரோடு அவர்கள் காணப்பட்டு கொண்டிருந்தார்களா அப்படின்ற க்வெஸ்சன் வந்து அடுத்த க்வெஸ்சன். அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வசனத்தின்படி அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணலாம். நிச்சயமா அவர்கள் மரித்தவர்களாய்தான் காணப்பட்டார்கள், அவர்களுடைய அந்த சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரத்திலே அவர்கள் வந்தார்களா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் இவர்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறாங்களா அப்படின்ற அடுத்த க்வெஸ்சன் வந்தால், ஆமாம், கிறிஸ்துவுக்குள் அவர்கள் ஜீவன் உள்ளவர்களாக காணப்படுறாங்க. இன்றைக்கி ஒரு வசனம் வந்து பார்த்தோம்ல, அதாவது மோசேயினிடத்தில் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கிறிஸ்து என்ன பண்ணார், கோட் பண்ணி அவர் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை உண்டு என்பதை காண்பிக்கிறதற்காக அந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் அவருக்குள்ளே நிச்சயமாய் உயிரோடு எழுந்திருப்பாங்க, அவருடைய ஜீவன் அவருக்குள்ளே மறைந்திருக்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா
அதற்கு அந்த வசனத்தை பயன்படுத்துறார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர்கள் அவரை தொழுது கொண்டு தேவனாய் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல, அவர்களுடைய தேவனாய் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு என்ன இல்லை, அந்த டெம்பரரி மரணத்தை தவிர பெர்மனன்ட் மரணம்ன்றது அவருக்கு கிடையாது. அவர்களுக்கு அவர்கள் மறித்து உயிரோடு எழுந்திருப்பார்கள், அல்லது அவருடைய ஜீவன் அவருக்குள்ளாய் என்னைக்கு விசுவாசிக்கிறாங்களோ அன்னைக்கே காணப்படும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த வசனம் அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு நம்ம வாசிச்சோம் இல்லையா பிரசங்க வேளையில, மோசே இடத்துல யாத்திராகம 3 அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் பேசின வார்த்தைய இயேசு கோட் பண்ணி எந்த இடத்துல சொல்றாரு, மார்க்ல மத்தியில சொல்லுவாரு, மார்க் 12 அதிகாரத்துல இருக்கு. நான் இன்னைக்கு எந்த ரெஃபரன்ஸ் காமிச்சேன்னு தெரியல, பட் மார்க் 12ல் உண்டு நினைக்கிறேன். மார்க் 12:26 பாருங்க, மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அதுக்காக சொன்னாரங்க, மோசேயினுடைய ஆகமத்தில் போயிட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா, அதாவது யாத்திரை ஆகமத்தில் நடந்த ஒரு காரியம். அப்ப அந்த இடத்துல என்ன சொன்னார் அவங்ககிட்ட, அந்த முச்செடியை பார்த்து அவன் என்ன பண்ணா, அவரை நோக்கி வரும்பொழுது அவர் வந்து என்ன பண்றாரு, தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், நான் வந்து உன்னுடைய முற்பிதாக்களினுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு மோசேயிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றார். அந்த இடத்துல உயிர்த்தெழுதலை குறித்து எங்க பேசுறாரு அவரு, உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசல, ஆனால் அந்த அவர் பேசின அந்த ஒரு வார்த்தையிலிருந்து உயிர்த்தெழுதலினை அறிந்து கொள்ள முடியும்னு என்ன பண்றாரு, கிறிஸ்து இங்கே இன்டர்பிரட் பண்றாரு. பயங்கர ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பகுதி. நீங்க அந்த இடத்துல அப்படி பாக்குறீங்களா? யாத்திராகம 3 அதிகாரத்துக்கு நீங்க போங்களேன். ஒரு பச்சையான முச்செடி பற்றி, அதாவது யாத்திராகம 3 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து மோசே அந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன, நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். ஏன்னா வனாந்தரமான ஒரு இடம் அது இல்லையா. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிற பொழுது கர்த்தர் கண்டார். கேட்காதீங்க உடனே, கர்த்தர் அப்பதான் பார்த்தாரா, அதுக்கு முன்னாடி தெரியாதான்ட்டு. அப்ப இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கும் போது மனுஷர் முறைமையாய், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ்ல நமக்காக எழுதப்பட்ட வேத வார்த்தையை வாசிக்கிறோம், ஆனா இதோ வார்த்தைகளோ தேவனுடைய வார்த்தைகள். அதனாலதான் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னா வேதாகமம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா புக்கே வந்து ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லும் போது தேவன் வந்து பாத்தீங்கன்னா தேவாவினால சொல்லி தேவ மனுஷர்கள் எழுதினது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது ஹோலி புக் அப்படின்னு சொல்றோம், பரிசுத்தத்துக்கு கூட பாத்தீங்கன்னா இணைத்து பார்க்கிறோம், ஏன்னா தேவ வார்த்தைகள். ஆனா எழுதப்பட்டதோ நம்ம ஆர்டினரி நம்மளுடைய லாங்குவேஜ்ல நம்ம புரிந்து கொள்றதான நார்மல் லிட்ரல் வேர்ட்ஸ்ல லெட்டர்ஸ்ல எழுதப்பட்டதான காரியம். ஆனா உள்ள இருக்க விஷயமும் அது வந்து பாத்தீங்கன்னா தேவன் நமக்கு சொல்லுகிறதான ரகசியமான காரியங்கள் உள்ள அடங்கி இருக்கிறபடினால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குது. அப்ப கண்டார் அப்படின்ற வார்த்தையை நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் அது வரைக்கும் பார்க்கலையா அப்படின்னு யோசிக்கலாம்ல நமக்கு. ஏன்னா ஆண்டவரை குறித்து நமக்கு தெரியும் எப்படிப்பட்டவர், அவருக்கு மறைவா ஒண்ணுமே நடக்கல, அவருடைய கண்களுக்கு மறைவே எதுவும் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கிற பாஷையில ஆண்டவர் பேசுறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லைன்னா இந்த மாதிரி பல குவஸ்டின்ஸ் என்ன பண்ண முடியும், ஏத்திஸ்டுங்க எழுப்பலாம், அதாவது தேவனை விசுவாசியாதவர்கள் அல்லது தேவன் இல்லை என்று சொல்லுவர்கள் பல காரியங்களை என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான வார்த்தைகளை வைத்து வேதத்தில் ஃபுல்லாக குவஸ்டின்ஸ் எழுப்ப முடியும். ஆனால் அவர்களுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. இவ்வளவு பெரிய பைபிள் ஸ்டடியாக இருக்கும் அவங்களுக்கு, ஒரு வார்த்தைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுன்னா அது பெரிய பைபிள் ஸ்டடியாக அப்படிதானே. உதாரணத்துக்கு ஆதாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாவம் செய்த பொழுது ஆண்டவர் வந்து என்ன ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வந்து என்ன கேட்குறாரு, ஆதாமே ஆதாமே எங்க அப்படி கேட்கிறாரு. மீனிங் என்ன, ஆதாமுக்கு ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தெரியாததல்ல,
ஆதாமுக்கு அவன் என்ன பண்ணான்னு தெரியணும், அதனால கேட்குறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆதாம ஆண்டவர் கண்டுபிடிக்க முடியாம ஐடென்டி சீக்காங்க விளையாடல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஆதாமே எங்க போயிட்ட நீ, வாட் ஹேப்பன் டு யூ, ஏன் வந்து இப்படி மறைந்து கொள்ற அப்படின்னு ஆதாம் உணர்ந்து கொள்வதற்காக கேட்கப்படுகிற கேள்வி. ஆனா லிட்ரலா நம்ம வாசிக்கும் எப்படி இருக்கும், ஆதாம் எங்க இருக்க, வெளியில கண்டுபிடிக்க முடியல, எனக்கு கம் அவுட் அப்படின்னு சொல்றதை போல அந்த வார்த்தை காணப்படும். அப்ப மனுஷர் முறைமையாய் சொல்லப்படுகிற காரியத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் ஏன் ஆண்டவர் பேசுறாரு அப்படி தெரியும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா வேதம் ஃபுல்லாவே நீங்க பார்க்கலாம். சரியா? ஓகே, நான்காவது வசனம். கண்டார், முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லிட்ரலா பார்க்கக்கூடாது. ஏன் இது பரிசுத்த பூமி, ஏன் இதை வந்து ஆண்டவர் வந்து உன்னுடைய ஷூஸை கழட்டி போடு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அவனிடத்துல மேனிஃபெஸ்ட் ஆகி பேசுகிறபடினாலே அந்த இடம் உடனே என்ன பண்ணலாம், உடனே அந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டி என்ன பண்ணலாம், சிலையை வைத்து ஏதாவது எழுதி இது வந்து பரிசுத்தமான இடம், இந்த ஏரியாக்குள்ளார செப்பலை போட்டு வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ண முடியும், அதை ஆக்கிட முடியும். அப்படிதானே கானானிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொல்றார், நீர் எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்துடுது. எனிவேர் நீ என்ன பண்ணலாம். அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆண்டவர் இது மட்டும்தான் பரிசுத்த ஸ்தலம்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னால், பாத்ரூம் என்ன அப்புறம், அந்த இடத்துல ஆண்டவர் இல்லையா, நம்ம கூட இல்லையா, இல்லை நம்ம பாத்ரூம்குள்ளே போகும்போது ஆண்டவர் வெளியில் நின்றுடுறாரா? அப்போ இதனுடைய மீனிங்கை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஸ்தலம்ன்றது இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நம்ம கூட மாட்டோம், நல்லா புரிந்து கொள்ளுங்க. டாய்லெட்டில் நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணுறதுக்கு கூட மாட்டோம். ஆனால் இந்த இடத்துல ஜோம் பண்ணுறதுக்காக நம்ம கூடுகிறோம். அப்போ வந்து பரிசுத்த ஸ்தலமாக என்ன பண்ணும் நம்ம நினைக்கணும். காரணம் என்ன, அங்கேயும் நம்ம கூட தான் அவர் இருக்கிறார், நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார், அவர் இங்கேயும் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார், நம்ம மத்தியிலே காணப்படுறார். ஆனால் இங்கே பர்பஸ் வந்து வேற. என்ன பர்பஸ் இங்கே, ஒரு குறிப்பிட்ட வேத பாடமோ அல்லது ஜபிக்கிறதற்காகவோ அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காகவோ கூடுகிற இடமா இருக்கிறபடினாலே. அப்ப அந்த இடத்துல பூமியில் ஆண்டவர் இல்லையா, பூமியில எந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயும் அவர் என்ன பண்றாரு, காணப்படுறார். அப்ப ஏன் இவன்ட்ட ஸ்பெசிஃபிக்கா அங்க சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல மோசே கிட்ட மேனிபெஸ்ட் ஆகி காண்பிச்சார், அவ்வளவுதான். இப்ப ஆண்டவர் அங்க இறங்கின பர்பஸே யார்கிட்ட பேசுறதுக்கு, மோசையை அழைத்து அவரிடத்துல பேசுவதற்கு. ஆனா அவர் பண்ணதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த முட்செடி அங்க பற்றி எரிகிறதை காண்பிக்கிறார். ஏன்னா அங்க இறங்குறார், அப்ப என்ன, அவனை அட்ராக்ட் பண்ணி பக்கத்துல என்ன பண்றாரு, வர வைக்கிறார். வர வைத்து அவன்கிட்ட இப்ப பேச போறாரு. அதுக்காக வந்த பர்பஸ் இவனுக்கு தன்னை காண்பிக்கவும், இவனுக்கு சில கட்டளைகளை இடுவதற்கும், இவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பதற்காகவே ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த காரியத்தை என்ன பண்றாரு அவர். சரி, இப்படி வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல என்ன பண்ணலாம், நீங்க இங்க மாத்திரம் கிடையாது, எல்லா இடங்களுமே இப்படி காரியங்களை நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஏசாயா 6 அதிகாரத்துல ஏன் ஏசாயா கிட்ட அப்படி காண்பிக்கிறாரு, அதாவது மேல பரலோகத்துல வீட்டு இருக்கிறத அவன் பார்க்கலாம்ல. 6 அதிகாரத்துல தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது என்ன பார்க்கிறான் ஏசாயா அப்படின்னு சொன்னா, பரலோகத்தினுடைய தேவன் வந்து பாத்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தர் பரலோகத்துல வீட்டு இருக்கிறதையும், கேராபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறதையும், பரிசுத்த பரிசுத்த என்ற வார்த்தைகளை சொல்லுகிறதையும் அவன் பார்க்கிறான். ஏன் அவனுக்கு அப்ப அந்த தரிசனம் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவனோடு கூட என்ன பண்ண போறாரு, பேசி ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போறாரு. நீங்க போயிட்டு 6 அதிகாரத்தை நீங்க வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னா, யார் நம்ம நிமித்தமாய் போவோம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். அவர் என்ன, யார் அனுப்புறதுன்னு தெரியாம கேட்கிறாரு அவரு, அப்படி கிடையாது. இந்த ஏசாயாவுக்கு ஒரு வேலையா ஆண்டவர் கொடுக்க போறாரு. அவன்கிட்ட கேட்கிற, யார் நம் நிமித்தமாய், நம் நிமித்தமாய் மனுஷர்களையும் இணைத்து தன்னோட இணைத்து கொண்டு அவர் பேசுறாரு, நம்ம வேலை இது அப்படி யார் போவா அப்படின்னு அவன் சொல்றான், என்னை அனுப்புங்க அப்படின்ட்டு என்ன பண்றான் அவன் சொல்றான். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவர் பேசும்பொழுது, இப்ப இவன் இந்த யோனாவை கூப்பிட்டு நான் வந்து நினைவே அழிக்க போறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் இவன் சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா. என்ன விஷயம், இவனை நினைவியக்க அனுப்புறதுக்கு அவர் டிசைட் பண்ணிட்டாரு. அப்ப என்ன பண்றாரு, இவன்கிட்ட வந்து பேசுறாரு, நினைவியை 40 நாட்களுக்குள்ளாக நான் அழிக்க போறேன். அப்ப அவருடைய பிளானை நிறைவேற்றுவதற்கு அந்த குறிப்பிட்ட மனுஷரிடத்துல பேசுவதற்கு ஆண்டவர் எப்படி வேணா என்ன பண்ணுவாரு, பேசுவார் இல்லையா. அப்ப அவர் பேசும்போது அந்த இடத்துல அவன் போனதுனால இட் ஹேப்பன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அப்படி கிடையாது, கர்த்தர் வந்ததே இந்த மோசேட்ட பேசிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, பின்னாட்கள் அவர் சொல்றாரு, நான் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு நான் இறங்கினேன் கீழே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, மோசேட்ட சொல்றது நீங்க பாப்பீங்க. மேபி அது 3 அதிகாரத்திலே கூட காணப்படலாம். சரி, திரும்பவும் லெட் அஸ் கோ பேக். யாத்திராங்க 3
அடுத்த வசனம், அப்பொழுது அவர் இங்க கிட்டி சேராயாக அப்படின்ட்டு, இது வந்து பரிசுத்த ஸ்தலம், ஏன்னா நான் இறங்கி இருக்கிறேன் இங்க அப்படின்றத என்ன பண்றாரு, அவனுக்கு விளக்கி காண்பிக்கிறார். உன் செப்பலை கட்டி போட்டு, செப்பலை கட்டி போட்டு அவன் பரிசுத்தம் ஆயிடுவானா அப்படி கிடையாது. அது அந்த லிட்ரலான அந்த வார்த்தைக்கு வேற அர்த்தம் உண்டு. தேவ சமூகத்துல எப்படி காணப்படணும், மற்றவங்கள்ட்ட பிஹேவ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது, தேவ சமூகத்துல அந்த ஒரு பயம் வேணும் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு அவர். சரி, பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து ஆளோட்டி நிமித்தம் நான் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன், அவர்கள் எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீங்கி கானானை மேத்தியரும் லிஸ்ட் போடுறாரு, ஓடுகிற சகல விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கின. இப்ப பேசுறது யார் அப்படின்னு சொன்னா, நீங்க இரண்டாவது வசனத்தை பாவே கர்த்தர் பேசுறார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இறங்கினது வந்து பாத்தீங்கன்னா, இறங்கினது கர்த்தர், அவனோடு கூட பேசின அந்த கர்த்தர் சொல்றாரு, நான் இறங்கினேன், என் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கினேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து நீங்க வாசிச்சுப்பீங்கன்னா, இந்த இடத்துல மரித்தோருடைய உயிர் எழுதிருக்கும். இவர் இந்த ஏழாவது சாரி இந்த ஆறாவது வசனத்துல சொல்ற இந்த வார்த்தைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஏதாவது புரியுதா உங்களுக்கு? ஏதாவது நீங்க வந்து இதுல இருந்து ரெக்கலெக்ட் பண்ணி நீங்க எடுத்துட முடியுமா? ஆறாவது வசனம், பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். இவ்வளவுதான் வந்து அவன்கிட்ட வந்து தன்னை குறிச்சு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவனுக்கு புரியல, அவன் கீழே திரும்பவும் வந்து போய் கேட்டா, நான் என்ன சொல்றது, எங்க அப்பாவுடைய தேவன்னு சொன்னா புரியுமா அவங்களுக்கு அப்படிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி அவன் கேட்கிறான், அவர் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் அனுப்புறாரு, என்னைக்கும் லீவ் பண்றவர் அனுப்புறாருன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் இதில் வந்து புரியாத காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஏசு இந்த வார்த்தையை கோட் பண்ணி மத்தேயு மார்க்கு 12 மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் எழுப்பின ஒரு கேள்விக்கு இதை கோட் பண்ணி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 26 வருஷத்துக்கு வருவோம். மார்க்கு 12:26 26, மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா அப்படி கேட்கிறாரு. இது அதை வாசிச்சிருக்கோம் ஆண்டவரே, ஒண்ணுமே புரியல, இப்ப வாசிச்சாலும் நீ சொன்னது புரியல. அப்ப பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு சாதாரண ஒரு சம்பவமாய் ஒரு நடக்கிற ஒரு காரியம் அல்லது வரலாறாய் வந்து பாத்தீங்கன்னா இது முடிந்து போனது. பழைய ஏற்பாடு வரலாறு போல நமக்கு காணப்படும் வாசிக்கும். ஆனா அதுக்குள்ள இருந்து ஒரு வசனத்தை எடுத்து நான் இத காண்பித்ததே இதுதான் ரீசன். மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பாங்கன்றதுக்காக நான் சொல்ற வார்த்தைனா நமக்கு ஏதாவது புரியுமா? ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்கள் தான் வந்து முதல் முதல் விசுவாசிகள். ஆபிரகாம் தான் அன்னைக்கு சொன்னல, எப்படி ஆதாம ஆண்டவர் சூஸ் பண்ணாரோ விசுவாசிகள் அப்படின்றதுக்காக அல்லது நம்ம திரும்பவும் பிறக்கிறதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது யாரை சூஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷனை சூஸ் பண்றாரு. அந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னு சொன்னா, தன்னை தான், கிரைஸ்ட் தான், சரியா? ஆனா அந்த கிரைஸ்ட் இந்த பூமிக்கு வருவதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுக்கு முன்னாடியே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் சூஸ் பண்ணி அப்பையிலிருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்பாக வருது பாத்தீங்கன்னா, யூதாவுடைய கோத்திரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, தாவீதுனுடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. தாவீது கிட்ட பேசும்போது நிலையான வீட்டை உனக்கு கட்டுவன் பேசுறாரு. யாரை குறிச்சுதான் பேசிட்டே இருக்காரு? தான் இந்த பூமிக்கு மனுஷனாய் வெளிப்பட போகிறதை குறித்தான் ஒவ்வொருத்தருடைய என்ன பண்றாரு, ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார் என்று சொல்லி நீங்க பாப்பீங்க. அப்ப இந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் இந்த இடத்துல ஏன் வந்து மரித்தோடைய உயிர்த்தெழுதலை குறித்து கனெக்ட் பண்ணி அவர் பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இவர்கள் விசுவாசிக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்த் சொல்றாரு, அவர்கள் எனக்குள்ளே காணப்படுறாங்க, அதனால அவர்களுடைய ஜீவன் வந்து என்னுடைய ஜீவனோடு கூட சம்பந்தப்பட்டுருச்சு. இனி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை என்ன பண்ண முடியாது, பெர்மனண்டா வேற யாருமே கொல்ல முடியாது. அதுதான் அவருடைய மீனிங். என்னைக்கு ஒரு மனுஷன் தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டானோ, ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ஜீவன் என்னோடு கூட இணைந்துடுச்சு. ஐ எம் கோயிங் டு பிரசவ் இட் அப்படின்னு சொல்றாரு. ஆபிரகாமுடைய லைஃபா, ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்பிரிட்டை நான் பிரசவ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆபிரகாம் என்ன பண்ணலாம், வயசான பிறகு ஆபிரகாம் மரிச்சிருவான், ஆனால் ஆபிரகாம் வந்து பெர்மனண்டா அழிக்கப்படலைன்னு ஆண்டவர் சொல்றார். இது வந்து கொலேசியர் 3 நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் இதனுடைய மீனிங்க. கொலேசியர் 3
நம்மை குறித்து இந்த நாளிலே காணப்படுகிற விசுவாசிகளாகிய நம்மை குறித்து பவுல் பேசுகிற ஒரு வார்த்தை கொலோசியர் 3:1 இருந்து வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இந்த பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் அப்படின்னு வார்த்தையை பாருங்க, இதிலிருந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றார். அப்ப இன்னைக்கு உயிரோடு இருக்கிற விசுவாசிகளை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா பேசப்படுகிற வார்த்தை. இப்ப வந்து கொலேசியர் சபையிட்ட பார்த்து பவுல் பேசுகிறார். அந்த நாளில் இன்னைக்கு வேதத்தை வாசிக்கும் போது உயிரோடு இருக்கிற நாம தான் வேதத்தை வாசிக்க முடியும், மறித்த பிறகு வேதத்தை வாசிக்க முடியாது. உயிரோடு இருக்கிற நாம இந்த வேதத்தை வாசிக்கும் போது எப்படி இந்த வசனம் காணப்படுது? நீங்கள் மறித்தீர்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப நாங்க நம்ம என்னத்துக்கு மறித்தோம், நம்ம எதற்கு மறித்தோம் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு மறித்தோம். உலகம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவரை தேடுகிற விதம் வந்து வேற, உலகம் ஆண்டவரை அறிந்திருக்கிற விதம் வேற, அல்லது ஆண்டவரை இல்லைன்னு உலகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொண்டு இருக்கும். இந்த உலகம் தான் சிருஷ்டிக்கப்பட்டது இப்படி என்று சொல்லி உலகம் சொல்லி கொண்டு இருக்கும்ல. உலகத்துல உள்ள மனுஷன் என்ன பண்ணுவான், உலகம் இப்படிதான் உண்டாச்சு அப்படின்னு என்ன பண்ணுவான், அவன் சொல்லுவான். அவன் ஆண்டவரை வந்து என்ன பண்ணுவான், உண்டாக்க பார்ப்பான். அவன் தன்னுடைய தியரி அவன் சொல்லி கொண்டிருப்பான் இல்லையா. அப்ப மறித்தோம்னா முதல் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு நாம மறித்தோம். ஆபிரகாம் மறித்தானா? அடுத்த கொஸ்டின். ஆமா, ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டைல், ஆபிரகாமுடைய வாழ்க்கை, அவனுடைய முறைகள் எல்லாமே வித்தியாசம், அவனுடைய தெய்வம் எல்லாமே வித்தியாசம். அப்ப என்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தாரோ, ஆபிரகாமுடைய வழிபாடு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆபிரகாமுடைய ட்ராக், அவனுடைய ரூட்டு, அவனுடைய லைஃப் ஸ்டைலு எல்லாமே இப்ப எப்படி ஆயிடுச்சு, வேற ஆயிடுச்சு கம்ப்ளீட்டா. ஆபிரகாம் குறிச்ச மெசேஜ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவனை அழைத்து எல்லாமே புதுசா கொடுக்குறாருன்னா, அவனுடைய லாங்குவேஜ்ல இருந்து, அவன் வந்து பாபிலோனிய மொழியை பேசி கொண்டிருந்தான், அவனுடைய லாங்குவேஜ்ல இருந்து அவனுடைய ஸ்டைல் எல்லாவற்றையும் என்ன பண்றாரு, ஆண்டவர் மாற்றுகிறார். ட்ரெஸ்டிங் சென்ஸ்ல இருந்து சகலத்தையும், அவங்களுடைய அந்த ட்ரெடிஷன் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்ன பண்றாரு, ஆண்டவர் எடுத்துட்டு ஒரு புதிய மனுஷனாய் ஆபிரகாமை உண்டாக்குகிறார். அல்லது இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வணிகரை காரியம். அப்ப ஆபிரகாம் இந்த காரியத்துக்கு எப்படி மறித்தான், அழைக்கப்பட்ட போதே ஆபிரகாம் மறிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்னது, லிட்ரலாய் மறிக்கல. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணா, இந்த பழைய வாழ்க்கைக்கு இதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா மறிக்கிறது என்று சொல்லி அர்த்தம். பழைய வாழ்க்கையிலிருந்து நம்ம மனம் திரும்புகிறோம் என்று சொன்னால் நம்ம மறிக்கிறோம், புதிதாய் பிறக்கிறோம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுதா, மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஆபிரகாம் வந்து மறுபடியும் பிறந்ததாய் ஆண்டவர் பார்க்கிறார், அப்படிதான் நம்மளை பார்க்கிறார். நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறதாய் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மனுஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறந்தான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு வந்து என்ன டெத்து கிடையாது, ஆக்கினை தீர்ப்பு அப்படின்ற டெத்து கிடையாது, பெர்மனன்ட் டெத்துன்றது கிடையாது. அதன் அடிப்படையில இந்த ஆபிரகாம் வந்து பாத்தீங்கன்னா மனம் திரும்பின பொழுது அவனை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய ஜீவன் எனக்குள்ள மறைந்திருக்கு. சேம் ஆபிரகாம் போலவே நம்ம மனம் திரும்பின பொழுது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறையுது. திரும்ப அதை வாசிச்சு பாருங்க, நீங்கள் மறித்தீர்கள் அப்படி சொல்லி வசனம், உங்கள் ஜீவன் கிறிஸ்து உடனே மறைந்திருக்கு. அப்ப மறித்த உடனே என்ன காரியம் லிட்ரலா நடக்கும், மறித்தவொடனே ஆவி நம்மளிடத்திலிருந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை பார்த்து உயிரோடு இருக்கும் பொழுதே மனம் திரும்பின பிறகு அந்த மனுஷனை பார்த்து நீ மறிச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு, உன் ஜீவன் எனக்குள்ள மறைந்திருக்கு அப்படின்னு சொன்னா. என்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, இந்த வேத வார்த்தையின்படி மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்களோ, அந்த அட் தட் மொமெண்ட் இட் செல்ஃப் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய ஜீவன் நம்முடைய கிறிஸ்துவோட மறைஞ்சிருது, தேவனுக்குள்ள மறைந்துருது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடைய கூட மகிமையில் வெளிப்படும். எத்தனை வசனங்கள் பாத்தீங்கன்னா இதுல லிங்க் ஆகுது பாருங்க. இப்ப நீங்க வாசித்திருப்பீங்க, கிறிஸ்து வரும்பொழுது பரிசுத்தவான்கள் அவரோடு கூட, நம்ம ஒருவேளை மறித்திருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம பூமியில தான் இருப்போம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் எப்படி வருவாங்க, லிட்ரலா நம்ம இன்னும் உயிரோடு எழுந்திருக்கல ஆனா வருவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வசனங்கள்லாம் இதுல லிங்க் ஆகுது பாருங்களேன். நீங்களும் அவருடைய மகிமையிலே வெளிப்படுவீர்கள். உங்கள் ஜீவன் ஆகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவருடைய கூட மகிமையிலே வெளிப்படுவீங்க. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசுது. எத்தனை வசனங்கள் லிங்க் ஆகுது பாருங்க, அதுல முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த வார்த்தை பேசுது. அதே மாதிரி நம்மளுடைய ஜீவன் வந்து நம்ம உயிரோடு இருக்கும் போதே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டாச்சுன்னு சொல்லுது. அதுக்கு எப்படி வசனம் காண்பிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்கள்
கிறிஸ்துவுடனே கூட மரித்தது உண்டானால். அப்ப எப்படி வந்து வேதம் இதெல்லாம் காமிச்சு கொடுக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க எப்போ வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்களோ அப்ப கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிறோம்னா, கிறிஸ்து ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஆக்கினை தீர்ப்ப தம் மேல ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணாரு, மரித்தார். அப்ப நம்மெல்லாம் மரித்ததை போல வேதம் பார்க்குது. ஆபிரகாம்ல இருந்து விசுவாசிச்ச அத்தனை பேரும், இனி விசுவாசிக்க போகிறவர்களும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவோடு கூட மரித்ததை போல வேதம் என்ன பண்ணி பார்க்குது. அதனால வேதம் சொல்லுது, நீங்கள் மரித்தீர்கள் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, அல்லது கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் அப்படின்னு சொல்லுது. அப்ப மரித்த கிறிஸ்து என்ன ஆனாரு, மூணு நாள்ல உயிரோட எழுந்துட்டார். அப்ப கிறிஸ்து உயிரோட எழுந்தாலும் எப்படி பாக்குது வேதம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம்ல இருந்து அத்தனை பேரும் உயிரோட எழுந்துட்டதா, ஜீவன் உள்ளவர்களாய் பாத்தீங்கன்னா வேதம் பார்க்குது. ஈவன் லிட்ரலா இது நடக்கல அப்படின்னா கூட, ஏன் அப்படின்னு சொன்னா ஆபிரகாமுடைய கலரை இன்னும் இருக்குது, தாவீதனுடைய கலரை இருக்கு, இவர்கள்லாம் நல்லா தெரியும் நமக்கு விசுவாசிகள் என்று சொல்லி. ஆனால் கிறிஸ்து வந்து வரும்பொழுது மகிமையிலே இவர்கள் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுவார்கள். புரியுதா, புரியலன்னா கேளுங்க, திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்ப ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா, மரித்தவங்களுக்குலாம் நான் காடு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. நான் காடுனா நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஒன், இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன், எக்ஸிஸ்டிங், எவர் எக்ஸிஸ்டிங் ஒன் என்று சொல்லி அர்த்தம். அப்படி இருக்கும்பொழுது அவரை இந்த பூலோகத்திலே காணப்படுற ஒரு மூணு பேரோடு கூட இணைத்து அவர் தன்னுடைய நாமத்தை சொல்றாருனா, என்ன தெரியுமா சொல்றாரு, நான் எக்ஸிஸ்டிங், அதனால அவர்களும் எவர் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்றாரு. அது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லி நம்ம புரிகிற பாஷையில் அவர் சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, நான் எக்ஸிஸ்டா இருக்கிறபடினால, லிவிங்கா இருக்கிறபடினால அவர்களும் தே ஆர் லிவிங் இன் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாரும் பார்ப்பாங்க ஆபிரகாம்லாம் மரிச்சாச்சு, அவருடைய கல்லர் எங்க இருக்கு, எத்தனையோ ஜெனரேஷன் வந்துருச்சு, இப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்க வேற மோசமா இருக்கிறாங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க. ஆனால் ஆண்டவரோ வந்து பாத்தீங்க அப்படின்னு அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து என்ன சொல்றாருன்னா, அவர்கள் என்னக்குள் ஜீவனாக இருக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. ஓகேவா, லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இரண்டாம் வருகையில் இது நடக்க போகிறது. ஆனாலும் இன்னைக்கு அவருக்குள்ள உயிரோடு இருக்கிறவங்க தான் லிட்ரலாக முதல் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவர்களாக அவர்கள் எழுந்திருப்பார்கள். ஓரளவுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன்ல, என்னுடைய லாங்குவேஜில் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னா டவுட்ஸ் தானே நீங்கள் அப்புறம் கேளுங்க. இதுதான் அதனுடைய மீனிங். அப்போ இதில் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு சாதாரணமான ஒரு சம்பவத்தை போல காணப்படுகிற வார்த்தைக்கு இவ்வளவு ஆழமான அர்த்தத்தை ஆண்டவர் வைத்து பேசுகிறாரா, அல்லது அவர் தன்னுடைய வார்த்தையை ரெஃபர் பண்ணி பேசும்போது எவ்வளோ பெரிய காரியத்தை பேசுகிறார், பெரிய ஒரு டாக்டரினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக அவர் சொன்ன அந்த வார்த்தையில் வைத்து அவர் பேசுகிறார். ஏன்னா உயிர்த்தெழுதுன்றது ஒரு மிகப்பெரிய டாக்டரின், அதாவது வேதத்தினுடைய டாக்டரின், எல்லாருமே நம்ப வேண்டியதான ஒரு டாக்டரின். உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டிய அர்த்தமும் கிடையாது, எப்படி அழிக்கவும் படுவோம் குறித்து சொல்லி கொடுக்கிற ஒரே புத்தகம் வந்து கிளியரா சொல்லி கொடுக்கிறது இந்த வேதம் மட்டும்தான் இல்லையா. அப்ப பாருங்க, அவருடைய வார்த்தையை அவரே எடுத்து ரெஃபர் பண்ணி பேசும்பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளங்கி கொள்ள முடியாத காரியங்களை வந்து அவர் எடுத்து பேசுறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல மற்ற காரியங்களை வைத்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு அவர். ஓகேவா, அப்ப இதை இதன் அடிப்படையில இப்ப நீங்க வந்து பார்க்கும் பொழுது இந்த மோசேயும் எலியாவும் அதுல இருந்தா நம்ம இங்கே போனோம், ட்ராக் மாதிரி எங்கேயோ போன மாதிரி இருக்கும், ட்ராக்லாம் மாறல, நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம் அதே ட்ராக்ல. நாங்கள் சொன்ன மோசேயும் எலியாவும் இயேசுடனே பேசுகிறவர்களாய். அப்ப தேவனுக்கு முன்பாக இவர்கள் வந்து பேசுவது அப்படின்னு சொல்றதான காரியம், அல்லது உயிர்த்தெழுந்ததை போல இவர்களை பேதுரு யாக்கோபு யோவானும் பார்க்கிறதான்ற காரியம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, கிளிம்சஸ் ஆஃப் த பாரடைஸ் தான் இவர் என்ன பண்றாரு, காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்கும், விசுவாசிக்கிற எப்படி இருப்பாங்க, ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஆண்டவர் செலக்ட் பண்ணாரு, பெரிய க்வெஸ்சன், அடுத்த க்வெஸ்சன் வரும். இப்ப இந்த மோசே எலியா அப்படின்னு சொல்லும் போது இது ரெண்டுமே முக்கியமான ரெண்டு பகுதிகளை காண்பிக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, மோசே அப்படின்றது ஆகமங்களை குறிக்கிறதான காரியம், ஆகமங்கள். அதே மாதிரி எலியா அப்படின்னு சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா இது தீர்க்க தரிசனங்களை குறிக்குது. ஓல்டு டெஸ்டமெண்டே பேசும்பொழுது இயேசு எப்படிதான் பேசுவார் அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களும், தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, பேசுவார். அதுல சங்கீதம் உன்னத பாட்டு இதெல்லாம் இல்லையா, ஆமா இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல தான் அதுவும் சேர்ந்து வரும். அதை நீ திரும்ப சப்டிவிஷனா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஞான புத்தகங்கள் பயடிக் வந்து அப்படின்ட்டு என்ன பண்ணலாம், அதை பிரிக்கலாம், அது ஜோப் எல்லாம் எனிக்கோ. அப்ப இந்த மெயின் டிவிஷனா நீங்க பிரிக்கிறனா எப்படி விரும்புவீங்க அப்படின்னு சொன்னா, தீர்க்க தரிசனங்களும் ஆக்கமங்களும், அல்லது ஆக்கமங்களும் தீர்க்க தரிசனம் அப்படின்ட்டு. அப்ப இந்த ஆகமங்கள் அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் லா அப்படின்னு சொன்னாலே மோசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா லிட்ரலா மோசஸ வேதம்
காண்பிக்கும் எல்லாம் அப்படின்னு சொன்னாலே மோசேஸ் காண்பிக்கும். அதே போல தீர்க்க தரிசனங்கள் அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனம் சொல்றது வேற, தீர்க்க தரிசன புத்தகங்கள் என்று பாத்தீங்கன்னா சொல்லுகிற ஸ்கிரிப்சர்ன்றது வேற. அப்ப இந்த இடத்துல இந்த எலியான்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராஃபிட்ஸ் எலியா. அப்ப இந்த எலியா அப்படின்னு சொல்லும்போது அது முழு தீர்க்க தரிசன புத்தகங்களை குறிக்கிறதான ஒரு காரியம், சரியா? அப்ப அதனால ஆண்டவர் எடுத்திருக்கலாம், ஓகேவா? இயேசுடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பதான் இந்த சம்பவங்களை பார்க்கிறோம், அவன் பயப்படுறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இட்ஸ் எ டிஃபரெண்ட் வேர்ல்டு அவன் பார்க்கிறபடினால அது என்னன்னு புரியல அப்படின்னு நம்ம பார்த்து முடிச்சோம். உங்களுக்கு ஏதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியம் ரகசியம் இதுல இருந்து ஏதாவது வெளிப்படுதா, ஏதாவது தோணுதா இதுல? பரலோக ராஜ்யத்தை முதல் வசனத்தை நீங்க திரும்ப பார்க்கணும். என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது வந்து இவர்களுடைய அந்த முதல் மரணத்தை குறித்து. இப்ப பேதுரு, யாக்கோபு, யோவான் கூட இருந்த மற்ற சீஷர்கள் இவர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரிக்க போகிறாங்க, எல்லாருமே ஒரு நாள் மரிக்க போறாங்க. அந்த மரணத்தை குறிச்சுதான் பேசுறாரு. அந்த ஃபர்ஸ்ட் டெத்துக்கு முன்னாடியே இவர்கள் பார்ப்பாங்க, இதுல இருக்க சிலர் பாப்பீங்க அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு அந்த முதல் வார்த்தை. அப்ப அதனுடைய அடிப்படையில தான் பாத்தீங்கன்னா நடக்கிற சம்பவம் இமீடியட்டா வர்றதுனால அந்த வசனத்துக்கு ஒரு மீனிங் கிடைக்குது நமக்கு. ஒருவேளை இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆண்டவர் சொன்னாரு, யார் இவங்க பார்த்திருப்பாங்க, அப்ப சிலர் எல்லாம் உயிரோடு இருப்பாங்களா ஃபார் எவர், ஆண்டவர் வர்ற வரைக்கும் இவர்கள் வந்து முதல் மரணத்தை சந்திக்காதபடி உயிரோடு இருப்பாங்களா, இப்படி லாங் குவஸ்டின் போயிருக்கும். ஆனா எல்லாருமே வந்து மறித்து போனாங்கல்ல, என்பட்ட ரத்த சாட்சியா மறித்து போனாங்க முதல் இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம். ஆறு நாளைக்கு பின்பு இமீடியட்டா நடக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமா பரலோக ராஜ்யத்தை குறித்து தானே அவர் பேசி அந்த வார்த்தை இமீடியட்டா நிறைவேறுது அப்படின்றதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துல நம்ம பார்க்க முடியும். ஒன்னும் இல்ல, போலாமா? சரியா, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அப்புறம் சொல்லுங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஒன்பதாவது வசனம், அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஏன் இப்படி கட்டளையிட்டாரு? ஒண்ணு, நேரா பார்த்தவனுக்கே புரியல, பயந்துட்டான்ல, பயந்து போய் கூடாரம் போடலாம்னு சொல்லிட்டான். இவன் போயிட்டு மற்றவங்கள்ட்ட சொன்னா இது பெரிய ஸ்டோரியா என்ன பண்ணும், மாறிடும். ரெண்டாவது பாயிண்ட், இவனுக்கு மூணு பேர் தான் ஸ்பெஷலா, அப்பயே பொறாம வந்திருக்கும். அவங்களுக்குள்ள இந்த மாதிரி சில பொறாமைகள்லாம் அப்பயே காணப்பட்டது. இவனுக்கு மாத்திரம் இன்னர் சர்க்கிள்ல இருக்கிறானுங்க இப்படின்ற காரியங்கள்லாம் வந்தது அவர்களுக்குள்ளாக. அது குவைட் நேச்சுரல் தான், அது என்ன. அப்ப இதெல்லாம் போய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னா புதுசா ஏதோ ஸ்பெஷலா அவங்களுக்கு மாத்திரம் காண்பிச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வரும். அப்ப இது ஒரு பாயிண்ட் ஆகி காணப்படலாம். அடுத்தது புரியாது சொன்னாலும் அப்படின்றதாய் காணப்படலாம், சரியா? சரி, பத்து, மரித்தோர்லேருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். நல்ல குவஸ்டின் பாருங்க. எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரர்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் அது எவ்வளவு வந்து ராங் டீச்சிங் அப்படின்ட்டு. எலியா முந்தி வர வேண்டும்ன்றது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஏன்னா மேசியாவை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு யார் வரணும், எலியா முன்னாடி வந்துட்டா அடுத்தது வர்றவர் மேசியான்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் இயேசு வந்ததுக்கு அப்புறமும் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, இன்னும் எலியா வரணும், எலியா வந்ததுக்கு அப்புறம் தான் மேசியா வருவார் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க, இந்த இயேசுவை வந்து என்ன பண்றாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. அல்லது இயேசு இடத்துல ஜனங்கள் போகாதபடி என்ன பண்றாங்க, ப்ரிவென்ட் பண்றாங்க. ஏன்னா இன்னும் எலியா வரல, நீ இந்த ஆளை ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தடுக்கிறாங்க. அப்ப ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டீச்சிங், அந்த டீச்சிங் ஓடிட்டு இருக்குது. ஒரு சைடு மேசியா இங்க கீழே வந்துட்டாரு, ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய மரணத்தை குறித்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா ஒரு சைடு டீச்சிங் ஓடிட்டு இருக்கு, எலியாவே இன்னும் வரல அப்படின்ற டீச்சிங் வேதபாரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை பாயிண்ட் பண்ணி என்ன பண்றாங்க, சீஷர்கள் இயேசு இடத்துல கேட்கிறாங்க. அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏன்னா தன்னுடைய மரணத்தை குறித்து அவர் என்ன பண்றாரு, பேச ஆரம்பிச்சார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த வசனம் என்ன, மனுஷகுமாரன் மரித்தோர்லிருந்து எழுந்திருக்கிற வரைக்கும் இதை குறித்து யார்ட்டி சொல்லாதீங்க அப்படி சொல்றாரு. எழுந்த பிறகு என்ன பண்ணலாம், சொல்லலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்ப பாருங்க, ஆனாலும் 13வது வசனம் பாத்தீங்கன்னா கிளியர் பண்றாரு, ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இன்னொரு இடத்துல ரொம்ப கிளியரா சொல்லுவாரு, எலியா வந்தாயிற்று, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இந்த யோவான் தான் எலியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார். ரெஃபரன்ஸ் பைபிள் இருந்தா நீங்க எடுக்கலாம். எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும், போய் தேடிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல அப்படி சொல்லுவாரு, நீங்க விசுவாசிக்க கூடுமானால் இந்த யோவான் தான் எலியா அப்படின்னு என்ன பண்ணுவார் ஆண்டவர் சொல்லுவார் ஒரு இடத்துல. ஆனா கொஞ்சம் நீங்க அப்படியே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது இந்த நாள்ல நமக்கு இவ்வளவு வெளிச்சம் கிடைச்சதுனால ஈஸியா இருக்கு, ஆனா அந்த நாள்ல இருக்கிற ஜனங்களுக்கு இதை வந்து புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப கடினமாய் காணப்படும். விசுவாசிக்கல அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போகவே போகாது, ரிப்பல் ஆகும் ஆக்சுவலா. எதுனா இந்த யோவானை பார்த்து இவன் தான் எலியான்னு சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு, நான் தான் மேசியா, நீங்க தேடி கொண்டு இருக்கிற அந்த மேசியா நான் தான் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, காரியத்தை சொல்றாரு. சும்மா இவர் வந்து பந்தா பண்றாருன்னு சொல்லலாம் ஒரு கூட்டம். அல்லது யோவான எலியான்னு நம்பல அப்படின்னு சொன்னாலே இயேசு என்ன பண்ண முடியாது, அடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஃபோர் ரன்னரை குறித்து வேதம் தெளிவாய் வந்து சொல்லுது. இயேசுவும் அதை சுட்டி காண்பிக்கிறார் என்ன மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று இல்ல, ரொம்ப ஸ்பெசிபிக்கா விசுவாசிக்க கூடுமானா விசுவாசிங்க அப்படின்ட்டு சொல்லுவார். நீங்க விசுவாசிக்க கூடுமானால் இந்த இவன் தான் எரியா அப்படின்னு சொல்லுவார் யோவானை குறித்து. என்னைக்கோ மத்திய பதினேழாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா யோவானை வந்து எலியா என்று சொல்லி இயேசு சுட்டி காண்பித்து பேசுவத அந்த இது ரைட்டர் மேத்யூ வந்து பாத்தீங்கன்னா அங்க எழுதியிருப்பார். சரி, எனிகோ பின்பு மார்க் 9:14 பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபொழுது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களுடைய வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். கீழே மலையிலிருந்து இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சீன் வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா சீஷர் எல்லாம் தர்க்கித்து பேசி கொண்டிருக்கிறாங்க, பயங்கர விவாதம் நடந்து கொண்டிருக்கு. ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். வந்தன செய்தால்னா ஹலோ சொல்றாங்க, குட் மார்னிங், சலாம் அலைக்கும், எப்படியோ அது மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய பாணியில என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க, ஹலோ சொல்றாங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான், அதை துரைத்து விடும்படி உடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த சம்பவத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்கல்ல, இயேசு அவனை டெலிவர் பண்ணி அனுப்புறாரு. அப்ப சீஷரால குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றதானே, இந்த விரட்ட முடியாது தானே இந்த பிசாசை குறித்து. அப்ப இந்த இடத்துல எல்லா சீஷர்களாலேயும் அது முடியலையா அப்படின்ற குவஸ்டின்லாம் வந்து வரும். இல்லை, எல்லாராலையும் முடியலதான். கீழே ஒருவேளை சப்போஸ் இந்த சம்பவம் நடக்கும்போது மூணு பேர் வந்து இல்லை கூட, யாரு, பேதுரு, யோவான், யாக்கோபுன்றவங்க இயேசுவோடு கூட இருந்தாங்க. அவங்களும் கூட இருந்திருந்தா அவங்க விரட்டி இருப்பாங்களா தெரியல எனக்கு, ஆனா அவங்க மூணு பேரு இல்ல அப்படின்றது மாத்திரம் உண்மை. அப்ப மற்றவர்களும் இங்க கீழே காணப்பட்டார்கள், அவர்களால இதை வந்து விரட்ட முடியல. அப்ப இயேசு இந்த வார்த்தையை பேசும் பொழுது, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்ற வார்த்தைய யார பார்த்து பேசுறாரு, கம்ப்ளைண்ட் பண்ண மனுஷனை பார்த்தா, பாதிக்கப்பட்ட அந்த அவனுடைய அந்த சொல்றான் இல்லையா, கம்ப்ளைண்டா சொல்றான் இல்லையா, அவனை பார்த்து பேசுறாரா, சீசர்களை பார்த்து பேசுறாரா? சீசர்களை பார்த்துதான் பேசுற வார்த்தையா தான் இருக்கும் இல்லையா. ஏன்னா விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்துல கொண்டு வாருங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது, அவன் தரையில விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. அப்ப இதுவும் பாத்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் இருக்கும்.
கான்வர்சேஷன் ஆண்டவர் இது பாரு இப்படிப்பட்ட ஒரு இது கூட தெரியல, ஆனா மனுஷருடைய உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் இயேசு அறிந்து கொண்டார். இன்னும் வசனம் சொல்லுதே, எப்படி அறிந்து கொண்டார், அவருக்கு இது தெரியாம இந்த கொஸ்டினை கேட்கிறாரா இதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வேதமாக போகிறது என்று சொல்லி அவருக்கு தெரியும், இதெல்லாம் எழுதப்பட போகிறது என்று சொல்லி தெரியும். முதல் பாயிண்ட், அப்ப எழுதுற இன்னைக்கு வாசிக்கிற நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து டீச்சிங் கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்னு சொன்னா, அன்னைக்கு சூழ்ந்திருக்கிறவர்களுக்கே ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கான்வர்சேஷன்ல இருந்து ஏதாவது என்ன பண்ணுவாரு, சொல்லி கொடுப்பவரா இருப்பாரு. அப்படி வந்து பல சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல வாசிக்க முடியும். அப்ப இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாருன்னா என்ன பண்றாரு, அவனை பேச வைக்கிறாரு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு டீச்சிங் கொடுப்பாரு, சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் டீச்சிங் கொடுப்பாரு. அவர் அறியாதபடினாலே கேட்கிற கேள்விகள் அல்ல அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இந்த 12 வயதுடைய அந்த சிறுமிய குணப்படுத்துறதுக்காக அவனுடைய தகப்பன் வந்து ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அவர் ஓகே சொல்லி அங்க வந்து குணப்படுத்துறதுக்காக போய் கொண்டிருப்பார். அப்ப அந்த டைம்ல பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவ குணமாக்கிடுவா. குணமான பிறகு பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு நிறுத்தி நின்று என்ன பண்ணுவாரு, அவள்கிட்ட வந்து கான்வர்சேஷனை ஆரம்பிப்பார். இது எப்ப எவ்வளவு நேரம் போச்சுன்னா நமக்கு தெரியாது, யார் தொட்டதுன்னு கேட்பாரு. இவனுங்கெல்லாம் சொல்லுவானுங்க, யார் தொட்டான்னு நீ கேட்கிறீர, இவ்வளவு கூட்டமா இருக்கு, யார் தொட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து இவர் ஆண்டவர் வந்து இல்ல என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டது நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்பா, அவ பயந்து தன்னை மறைக்க கூடாதபடிக்கு முன்னால வருவாரு. இப்ப அவள்கிட்ட தான் ஆண்டவர் பேசுவார். இதுல என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் பாத்தீங்கன்னா அந்த டீச்சிங்க என்ன பண்றாரு, அந்த ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிராக்கள் நடந்தது. அந்த மிராக்கள் அப்படியே போயிருந்ததுன்னா அர்த்தமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த மிராக்களை பத்தி நம்ம பேசுகிற காரணம் என்ன, இயேசு அவளை நிறுத்தி அவளோடு கூட ஆண்டவர் பேசுகிறபடினால்தான் அந்த சம்பவத்தை பெருசா நம்ம என்ன பண்றோம் பேசி, இப்படி எவ்வளவோ நடந்திருக்கும், அவருடைய மிராக்கிள்ஸ் வந்து எவ்வளவோ இப்படி நடந்திருக்கும் வெளியில வராம என்ன. ஆனா அங்க நிறுத்தி அவர் பேசுறாருன்னா அது அவர்களுக்கு கொடுக்குற டீச்சிங், இன்னைக்கு நமக்கு கொடுக்குற டீச்சிங். அதே போல இந்த இடத்துலயும் அறியாம அவர் கேட்கல, ஒரு கேள்வியை கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப தாவீதின் குமாரன் யாரு அப்படின்னு கேக்குறாருன்னா எது கேக்குறாரு, அந்த கொஸ்டின் டீச் பண்ண போறாருல்ல, அதுக்காக கேக்குறாரு. அதே போலதான் ஏதாவது கேக்குறாருன்னா எந்த வார்த்தை வேதத்துல எழுதியிருந்தாலும் புரியலையா, அந்த வார்த்தையில தான் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஏதோ வந்து ஆண்டவர் நமக்கு கத்துக் கொடுக்கறதா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப அனலைஸ் பண்ணி பாக்கணும். சரி, இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரும் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்கு முன் போகாதே, இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று, அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா 19 சீஷர்களை திட்டுறாரு. திட்டினோட வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரிடத்துல 20 கொண்டு வந்துட்டாங்க, பிசாசு பிடிச்சவன கொண்டு வந்துட்டாங்க. இந்த 20 கொண்டு வந்தோடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஆரம்பிக்காம 25-26 காணப்படுற காரியத்தை செய்திருக்கலாம். என்ன செய்திருக்கலாம், அவர் கட்டளை இட்டானா இந்த ஆவி என்ன பண்ணிருக்கோம் போயிருக்கோம். ஆனால் அந்த காணப்படுற அந்த 4 அவர் அந்த கான்வர்சேஷன் ஆரம்பித்ததுனால பாத்தீங்கன்னா அமேசிங்கா அவன் பேசுகிற சில வார்த்தைகளும் அவனுடைய விசுவாசம் எப்படி காணப்பட்டுச்சு, அவனுக்கு வேற வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில அவன் இருக்கிறதையும், இயேசு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொடுக்க கூடியவர் என்பதையும் பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் சொல்லி கொடுத்து, இன்னைக்கும் பல பிரசங்களை என்ன பண்ண முடியும், இந்த 21-24 காணப்படுகிற அந்த வார்த்தையிலிருந்து நீங்க எடுத்து என்ன பண்ணலாம், இன்னைக்கும் பிரசங்கிக்கலாம். விசுவாசிக்கிறேன்னு சொல்றவன் ஏன் அவிசுவாசத்தை குறித்து பேசுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்னு ஏன் பேசுறான். அப்ப விசுவாசம்ன்றது என்ன இடத்துல, அப்ப விசுவாசிக்கிறவனுக்குள்ள அவிசுவாசம்ன்றது வர முடியுமா, இப்படி பல காரியங்களை என்ன பண்ண முடியும். அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வியில இருந்து என்ன பண்ணுச்சு, வெளியில வந்தது நீங்க பாக்குறீங்கல்ல. அப்ப ஆண்டவர் ஏன் இப்படி ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறார், அல்லது ஏன் நம்மள்கிட்ட தட்டி எழுப்பி நம்முடைய உணர்வுகளை தூண்டி பேச வைக்கிறார் சில நேரங்களில அப்படின்னு வேதத்துல பார்க்கும் பொழுது, அது நம்முடைய பிரயோஜனத்திற்காக, பின்னாடி அதை வாசிக்க போகிறவருடைய பிரயோஜனத்துக்காக என்பதை என்ன பண்ணணும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அதனாலதான் ஆண்டவர் ஒரு கமா ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்னு கூட வேஸ்ட் ஆகாதுன்ற ஒரு மீனிங்ல அவர் சொல்றது என்ன, வார்த்தையினுடைய ஒரு எழுத்தின் உறுப்பு கூட
அழிஞ்சு போகாது. வானம் பூமி அழிஞ்சு போனாலும் என்னுடைய வார்த்தையினுடைய அதுப்ப அந்த அந்த வேர்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட வார்த்தைகளா இருக்குன்னு பாத்துக்கோங்க. சரி, 27. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசம், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பிசாசு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல, ஜாதி பிசாசு கிடையாது, ஆக்சுவலாக அந்த வெரைட்டி குறித்து ஆண்டவர் சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னால் பிசாசுகளில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் உண்டுன்னு அது நம்ம வந்து எபேசியர் 6 நம்ம பார்ப்போம். அப்போ அந்த ஜாதின்னா வெரைட்டின்னு குறிக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்றாரு, இந்த வகை பிசாசு அப்படின்னா இது கொஞ்சம் என்னது, கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிசாசு போல. நமக்கு அதை குறித்து ரொம்ப டீச்சிங்லாம் வேதத்தில் இல்லை, ஆனால் பிசாசில் வந்து வித்தியாசமான கேட்டகரிஸ் வந்து உண்டு. இந்த வகை பிசாசு அல்லது இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய மீனிங் என்ன, இன்னொரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும் அது. ஓகே, இதுலயே தான், இதுல இருந்து நம்ம எடுத்துடலாம். அதனுடைய என்ன சொல்றாரு ஆண்டவர், அப்ப ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசு போயிடுமா? அடுத்த கொஸ்டின்ல இப்ப இந்த 29 வசனம், இப்படிப்பட்ட ஒரு பயங்கர ஸ்டபர்ன் பிசாசு அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிசாசு ஜபத்தினால உபவாசத்தினால போயிடுமா? அடுத்த கொஸ்டின் என்ன, இஸ் இட் சோ, என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இது லிட்ரலா வந்து அப்படிதானே சொல்றது, ஜபத்தினால உபவாசத்தினால பிசாசு போயிடுமா சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா இது வேற டீச்சிங் ஆடு. ஜபத்தினால உபவாசத்தினால பிசாசு போகணும்னா அதுவும் வேற டீச்சிங் ஆடு. ஏன்னா எந்த இடத்துலயுமே ஜபத்தினால உபவாசத்தினால போன மாதிரி நம்ம பார்க்கல. அஃப்கோர்ஸ் ஜீசஸ விட்டுருங்க, அவர் காட் மேனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா காட் மேனிஃபெஸ்டட் ஆஸ் மேன், அதனால போச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரி, ஓகே. ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த டீச்சிங் அல்லது இந்த ஊழியம் வந்து தொடருது. என்ன அப்படின்னு சொன்னா பிசாசுகளை துரத்துகிற ஊழியம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கு ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களில். நீங்க பாப்பீங்க பவுல் விரட்டுறத, பேதர் விரட்டினானா அப்படி கூட சம்பவம் இருக்கா தெரியல எனக்கு. ஆனால் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியங்களில் பிசாசுகள் துரத்தப்பட்டது வந்து வேதத்தில் காணப்படுது. ஓகேவா? சரி, ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசு போகுமா? கொஸ்டின் நம்பர் 1. ஆமாவா இல்லையா? என்ன பிரியா நீங்க, போகாது. ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் பிசாசு. அப்ப என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாரு, ஆனா இந்த ஜாதி இப்படிதான் போகுன்றாரு. இந்த வெரைட்டி விசுவாசத்தினாலதான் போகும். பாத்தீங்களா, அவர் பாருங்க நல்ல ஞாபகம் வைத்திருக்கிறாரு. மத்திய எடுக்கும் போதெல்லாம் அவர் வந்துட்டார். இப்ப பாருங்க இங்க இந்த 2 ஆண்டவர் சொல்றாரு என்ன பாருங்க, அவர் கேட்கிற கொஸ்டின் கவனிங்க, எங்களால ஏன் இது செய்ய முடியல? 28 எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதற்கு அவர், இவ்வகை, சாரி எங்க, இதுல எங்க விசுவாசத்தை குறிச்சு வரலையா? இதுல சாரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த ரெஃபரன்ஸ் நீங்க எடுத்தாங்க, எங்க இது காணப்படுதுன்னு பார்த்து அந்த ரெஃபரன்ஸ் எடுங்க. இந்த ஜாதி அப்படின்னு போடுங்க, இந்த ஜாதி பிசாசு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துடும் அது எங்க இருக்குன்னு. இதுல விசுவாசத்தை குறிச்சு இல்ல இல்ல. இப்ப அவர் ஆன்சர் பண்ணார், விசுவாசத்தினால தானே போகும் அப்படின்ட்டு கரெக்டா அவர் சொன்னது. ஆனா எப்படி அது எடுங்க, இந்த மத்தேயு 17. சரி, மத்தேயு 17 அதிகாரம்
ஆமாம் கரெக்ட். இப்போ தானே பார்த்தோம் இந்த சம்பவங்கள்லாம் மொத்தம் 17 வந்தது. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து வருகிற காரியம் இல்லை. 17 அதிகாரத்தில் வசனம் 21 பாருங்க இந்த சேம் சம்பவம் 19 வசனத்தில் இதே கேள்வி இல்லை. 19 வசனம் பாருங்க, 17:19 எடுத்துட்டீங்களா? அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதே மாதிரி தான் வெந்தேவராலோன், அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இதெல்லாம் சொல்றாரு. என்ன அடுத்தது 21, இந்த ஜாதி பிசாசு, இதுதான் அங்க டிரான்ஸ்லேஷன், இந்த வகை பிசாசுன்னு போட்டிருக்கு, ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்த க்வெஸ்சன் கவர் பண்ணோம், ஜபத்தினாலும் உபவாசனால் பிசாசு போயிடுமா? நீங்க எல்லாம் சொன்னீங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்கோர்ஸ் இல்ல. அப்ப ஜபமும் விசுவாசமும் என்ன ஒரு காரியத்தை செய்யுது அப்படின்னு நீங்க பாக்கணும். இப்ப அவர் சொன்னதும் கரெக்ட். என்ன அப்படின்னு சொன்னா விசுவாசத்தினாலதான் போகும் அப்படின்ற பாயிண்ட் அவர் சொல்றாரு. அப்ப விசுவாசத்தினால ஆக்சுவலா கமாண்ட்னால போகும். அப்ப ஆனா அந்த கமாண்டை கொடுக்கறதுக்கு விசுவாசம் வேணும், ஆக்சுவலா விசுவாசம் பேஸ். அப்ப விசுவாசத்தினாலதான் போகுன்றது உண்மை. அதே நேரத்துல நீங்க எல்லாம் சொன்னதை போல ஜபத்தினாலும் உபவாசனாலும் போகாதுன்றதும் உண்மைதான். இப்போ எப்படி இதை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, எப்படி இதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணி எந்த ட்ரூத்தை வந்து எப்படி நீங்கள் வெளியில் கொண்டு வருவீங்க? நிச்சயமாய் இந்த வேதம் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. இப்போ மத்தையினுடைய வேத பகுதி இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நான் எப்படி உங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணுவேன்? இவர் சொன்னது ரைட்டா அவர் சொன்னது ரைட்டா பட்டிமன்றமாக வைக்க முடியும்? ஏன்னா எனக்கு தெரியும் அவர் சொன்னதும் ரைட்டு நீங்கள் சொன்னதும் ரைட்டு. அப்போ இது ரெண்டுமே ரைட்டு. அப்போ எப்படி லிங்க் பண்ணுவீங்க? மத்தையை வந்து ரொம்ப அழகாக லிங்க் பண்ணி காண்பிக்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தினாலதான் போகும்னு இயேசு தெளிவாய் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேற எதுனாலையும் போகாது. அப்படின்னா விசுவாசத்தினாலதான் போகணும், ஆனா ஜபமும் உபவாசமும் எதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, இந்த குறிப்பிட்ட இப்படிப்பட்ட பிசாசை விரட்டுறதுக்கு என்ன வேணும், உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு உனக்கு விசுவாசம் இல்லை, குட்டி பிசாசுனா போயிருக்கோம், பெரிய பிசாசு போக மாட்டேன். அப்ப உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கப்படணும்னா என்ன பண்ணிருக்கணும், நீ ஜபத்திலையும் நீ உபவாசத்திலையும் தரித்திருந்தனா உடைய விசுவாசம் அதிகரித்திருக்கும். தேவனிடத்துல நெருங்க நெருங்க, அதுதான் பாயிண்ட். அங்க விசுவாசம் தான் பேசு. ஆனா விசுவாசம் அதிகரிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற இன்னொரு காரியம் என்னன்னா, அவரை நெருங்க சொல்றாரு. அவரை நெருங்கினீங்க அப்படின்னு சொன்னா ஜபம் உபவாசம் என்பது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, ஏன் உபவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசுறார்? உபவாசத்துல பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதுல முக்கியமான ஒரு காரியம், ஒருவேளை சாப்பிடலன்னா செத்து போயிட மாட்டோம், அல்லது இந்த சாப்பிடுகிற ஆகாரம் தான் நமக்கு ஜீவனை தருகிறது அப்படின்றதான ஒரு காரியத்தினுடைய, அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சாப்பிடலன்னா. ஆனால் ஆண்டவர் வந்து சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதை வந்து பேஸ் பண்ணி அவர் சொல்றாரு, இந்த 40 இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட அந்ததான அந்த ஆகாரம் அந்த மண்ணாதான் இவர்களை ஜீவனை கொடுத்தது என்று சொல்லி அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனத்தினாலே. அதனுடைய மீனிங் என்ன, ஆக்சுவலா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால பிழைப்பானா என்ன சொல்லி கொடுக்க விரும்புறாரு, உன்னுடைய லிவிங் பீயிங்க்கு நீ ஜீவனோட இருக்கிறதற்கு இதெல்லாமே அவசியம், உணவு காற்று எல்லாமே, இந்த சூழ்நிலைகள், நம்ம இருக்கிற அந்த என்விரான்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படிதான் ஆண்டவர் லிங்க் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ ஜீவனோட இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் நீ நினைக்கிற, ஆனா இதுக்கெல்லாமே சோர்ஸ் ரீசன் நான். புரியுதா உங்களுக்கு பாயிண்ட்? ஏன்னா நம்ம எங்க மகிமையை அநேக நேரத்துல கொடுக்கணும்னு அறியாம சில காரியங்களுக்கு சாதாரண காரியங்களுக்கு கொடுத்துருவோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்கோர்ஸ் நம்ம பிழைப்பதற்கு ஆகாரம் அவசியம். ஆனால் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அதையே எடுத்து பேஸ் பண்ணி என்ன பண்றாரு, சதீத கொண்டு வர்றாரு. அப்பத்தினால மனுஷன் பிழைக்கிறது இல்ல, தேவனுடைய வார்த்தையினால. அப்ப அந்த அப்பத்தை கொடுக்கிற தேவன் முக்கியமா அப்பம் முக்கியமா? நமக்கு ரொம்ப பசிதுன்னா அப்பம் தான் முக்கியம்னு சொல்லுவோம். ஏன்னா நமக்கு அதுதானே உடனே வேணும். அப்ப ஆனால் அந்த அப்பத்தை கொடுக்குற தேவன் வந்து பெரியவர்ன்றது நம்ம மறந்துடுவோம். அப்ப அதை வந்து ஆண்டவர் வந்து ஹி வாண்ட் டு இன்ஸ்டில் இன் அஸ், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு ஆண்டவர் விரும்புகிறபடினாலே அதை சொல்றாரு. ட்ரூத் என்னன்னா, 40 நான் இல்லைன்னா நீங்க அங்க பிழைத்து அந்த வனாந்தரத்தை தாண்டி இருக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்ற பாயிண்ட். அதே மாதிரி தான் நம்முடைய லைஃபும், ஒவ்வொரு நாள் நம்ம தாண்டதுக்கு நம்ம நினைப்போம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிட்டோம், ஒரு 1000 இருக்கு இந்த வாரம் ஓடிடும் அப்படின்னு நம்ம ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அந்த 1000 நம்பாது, அந்த 1000 கொடுத்த என்ன
நம்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து உள்ள போயிடுச்சு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள ஆழமாய் ரியல் சோர்ஸ் என்னன்றது கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம மகிமையெல்லாம் யாருக்கு கொடுப்போம், அந்த ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து கொண்டிருப்போம். அப்போ அதை தான் ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா விரும்புகிற காரியம். அதில் அந்த ஆண்டவர் ரொம்ப மகிமைப்படுறார். இல்லை அப்படின்னு சொன்னால் இதை அப்படி எடுத்து காண்பிப்பார், இதை எடுத்துன்னா பாரு ஹவ் யூ ஆர் கோயிங் டு லீவ், ஏன்னா நீ இதை நம்பி கொண்டிருக்கிறதெல்லாம் இந்த காரியங்கள் இதெல்லாம் நான் உன்னை விட்டு விலகலன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஆண்டவர் காண்பிக்கும் போது தான் அப்போ தான் உரைக்கும் நமக்கு. இல்லை இல்லை இதெல்லாம் ரீசன் கிடையாது, ஐ லீவ் பிகாஸ் காட் லீவ்ஸ். அதுதான் வந்து மீனிங். ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தாகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் அவருடைய தேவனாக இருக்கிறேன் அவளோட லிங்க் பண்ணி சொல்கிற காரியம் என்னன்னா ஐ லீவ் ஐ எக்ஸிஸ்ட் ஃபார் எவர், அதனால அவங்க லிவ் இன் மீ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தையினுடைய முக்கியத்துவம் பாருங்க. சரி ஓகே திரும்ப வருவோம், எங்கே இருக்கோம், இந்த வகை பிசாஸ். ஸோ இது முக்கியமான ஒரு காரியம். இந்த வார்த்தைக்குள்ளே வரும்போது நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, விசுவாசத்தினால தான் போகும், இதனால போகாது. ஆனால் விசுவாசம் அதிகரிக்கிறதுக்கு ஜபமும், அப்போ பிசாசு போலையா? அடுத்து ஆண்டவர் என்ன பண்ண சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் கட்டளையில் தான் போகும், அந்த கட்டளை இடுகிறதுக்கு விசுவாசம் வேணும். அப்போ இப்படிப்பட்டதான இந்த பிசாசு போகும்போது நமக்கு ஆக்சுவலாக வந்து பயங்கர வெக்கமாயிடும்னு. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அப்போ நம்ம கட்டளை கொடுத்தா அது போகணும், ஆனால் அதுவும் வந்து பயங்கர தகராறு பண்ணிட்டு நிற்கும். அப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஜபத்திலையும் விசுவாசம் தரித்திருந்தா. ஏன்னா எல்லா விசுவாசமே ஆக்சுவலாக நம்மளை பார்த்து நடுங்கணும், எல்லாமே நடுங்கணும். ஆனால் சிலது இந்த மாதிரி ரொம்ப ஸ்டப்பானாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அதை விரட்டுவதற்கு தக்கதாய் நம்முடைய விசுவாசம் வந்து டக்குன்னு பூஸ்ட் ஆகிருக்கணும் அந்த இடத்துல, ஆனால் பூஸ்ட் ஆக மாட்டேங்குது. அது கொஞ்சம் தகராறு பண்ணோன்னே இப்போ பாருங்க, நீங்கள் இந்த சம்பவத்தை திரும்ப வாசித்து பாருங்க. அது இயேசுவை பார்த்தோன்னே ஓடி இருந்தால் அது சூப்பராக இருந்திருக்கும்ல, ஆனால் என்ன பண்ணுது, அது 20 வசனத்தில் அவனை அலை கழித்தது, அவன் தரையில விழுந்து நுரைதள்ளி புரண்டான். பயங்கர பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பிரச்சனை, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அதுக்கு வந்து என்ன நடக்க போகுது. இப்போ இது வந்து இப்போ மேனிஃபெஸ்ட் ஆகுது, என்ன வெளியில் வருது, என்ன அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையை பண்ணுது. அது வெளியில் வரும்போது அது என்ன பண்ணுது, இப்படி ஒரு அட்டகாசத்தை பண்ணும்போது பார்க்குறாங்க போய் பயங்கரமாகிடுச்சு, இது இயேசு விரட்ட போதா இயேசு இது விரட்ட போகிறாரா தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் காணப்படுது. ஆனால் வந்து இயேசுக்கு தெரியுது சொன்னால் இப்படி இது ஒரு ஊழியக்காரனாக நினைப்பான், ரொம்ப பயங்கரமாக பண்ணுது, நம்ம கமெண்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம பயப்பட ஆரம்பிப்போம் இல்லையா. அப்போ இது வந்து கமெண்ட் கொடுத்தாலும் ஸ்டபனாக நிற்குது அப்படின்னு சொன்னால், இன்னும் ரொம்ப பண்ணுது அப்படின்னு சொன்னால் கொஞ்ச நேரம் கமெண்ட் கொடுத்து சோர்ந்து போய் ஊழியக்காரனா பண்ணுவோம், அப்செட் ஆகிடுவான். கொஞ்சம் விசுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் செகண்ட் கமெண்ட்டுக்கு விசுவாசம் வந்து உங்களுக்கு தெரியும் கீழே போக ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா வெக்கப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னா இது லேர்னிங் தான். அடுத்தது வந்து என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்திலையும் விசுவாசத்துலையும் தரித்திருந்து நம்முடைய விசுவாசம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டக்குன்னு என்ன பண்ணணும், பூஸ்ட் ஆகணும். கிராஃப் இப்படி போதில் அப்படி அந்த டைமில் டக்குன்னு வந்து போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்றதான விசுவாசத்தின்படி கட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம கொடுப்போம் இல்லையா. இல்லை அப்படின்னு சொன்னால் இப்படி கீழே போச்சுன்னா வார்த்தையே வராது, கமெண்ட் பண்ணவே முடியாது, என்ன பண்ணுறோன்னு அங்கே தெரியாது, கூடாரத்தை போடுறோன்னு சொல்லுவான் இவனை போல. எதுக்கு இவங்க சொன்னாங்கன்னே தெரியாமல் என்ன பண்ணானு, எலியாவுக்கு கூடாரத்தை போடுறேன்னு சொன்னாங்கல்ல, என்ன சொல்கிறோன்ற அறியாத சொன்னதை போல் நம்ம என்ன பண்ணுவோம், பிஹேவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் லேர்னிங், ஆண்டவர் சொல்லி கொடுக்குற காரியங்கள். ஆனால் ரொம்ப கிளியராக நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி 19 வசனத்திலே அவர் சொல்லிட்டார், அவங்கள திட்டும் போதே அவர் சொல்லிட்டார், விசுவாசம் இல்லாத சந்ததி. சீஷர்களுடைய பிரச்சனை வந்து விசுவாசத்தில் தான் அப்பயே அவர் கண்டுபிடிச்சு ஆரம்பித்து சொல்லிட்டு தான் இவ்வளோ காரியங்கள் என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டு வர்றார். ஓகேவா? அப்போ மார்க்கை படிக்கும் போதே அறிந்து கொள்ள முடியும், ஆனால் அவ்வளோ ஞானம்லாம் நமக்கு இல்லை, நமக்கு மத்தியே இல்லைன்னா மார்க் என்ன சொல்கிறாருன்னு புரியாது போல, அந்த கண்டிஷன் தான் நம்ம இருக்கிறோம். சரி, பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள், அதை ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று விரும்பினார், ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். இது முன்னாடியே ஆரம்பம் ஆயிடுச்சுல, மேலேருந்து இறங்கும் போதே அவர்கள் மரித்தோர்லேருந்து எழுந்திருப்பதுனா என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே வராங்க. 10வது வசனத்துலேருந்தே இது ஆரம்பிச்சிச்சு, இயேசுக்கு இது தெரியும், ஆனால் கேட்கறதுக்கு வந்து பயந்தாங்க. இது ஸ்டார்ட் பண்ணிட்டார் அவர் இந்த டீச்சிங்கை கொடுக்கறக்கு, அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆயத்தப்படுத்துறார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில்
அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, இது வந்து இதனால்தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். பேதுரு, யாக்கோபு, யோவான், பல இடங்களில வேதத்துல வந்து இவர்களை மாத்திரம் வைத்து கொண்டார். அந்த சிறு பெண்ணை எழுப்புறது கூட பாத்தீங்கன்னா, இந்த மூன்று பேர் மாத்திரம் கூட வச்சுட்டு எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு இப்படிலாம் நீங்க பாப்பீங்க. ரொம்ப க்ளோஸ் இன்னர் சர்க்கிளா வந்து பாத்தீங்கன்னா, இவர்கள் மூணு பேரை பயிக்கிறார் ஆண்டவர், பயன்படுத்துறார் என்பது உண்மை. அப்போ அவங்களுக்குள்ளார எப்படி இந்த பிரச்சனை வந்துச்சு, எப்படி வந்துச்சோன்னு தெரியல. மனுஷங்க தானே, அவங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எவன் பெரியவன் அப்படின்றது தர்க்கம் ஆரம்பிச்சிச்சு. அப்பொழுது அவர் உட்கார்ந்து பன்னிருவரையும் அழைத்து, எவனாலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். பாருங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு ஆண்டவர் உயரத்துல வைத்திருந்தாலும் உன்னுடைய மனதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ ஒரு ஊழியக்காரன் அப்படின்றதான எண்ணம் காணப்படணும். இப்போ வந்து 12 பேர் ஆண்டவர் அழைத்தார், அதுல 3 பேர் ஸ்பெஷலாக வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டார்கள். ஆனாலும் கூட அந்த 3 பேருக்கு என்ன நினைப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை காட்டிலும் நம்ம ரொம்ப ஸ்பெஷலு அப்படின்ற எண்ணம் எப்போ வர ஆரம்பிக்குதோ அப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் கீழே விழுவதற்கான முதல் ஸ்டெப் பிசாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் பயன்படுத்த போகிறோம். அப்ப உங்களிலே முதல்வனாய் இருக்க விரும்புகிறவன் எப்படி காணப்படணும் அப்படின்னு சொன்னா, உங்களிலே கடையான ஊழியக்காரனை போல அவனுடைய எண்ணம் வந்து அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா காணப்படணும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா பின் நாட்கள்ல அவர்களுக்கு காணப்பட்டது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் லேர்ன் பண்ணிக்கிறதான இந்த நாட்கள்ல இவர்கள் காணப்படுறாங்க. ஆனால் இவர்கள் ஊழியக்காரர்களாய் பயன்படுத்தப்பட்ட நாட்களில பாத்தீங்கன்னா இவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணம் வந்து காணப்பட்டுச்சு. பவுலுடைய காரியத்துல நிறைய நீங்க வாசிப்பீங்க அத. இப்ப பாத்தீங்கன்னா தன்னை வந்து இன்சல்ட் பண்ணும்போது, இழிவுபடுத்தும் போது பாத்தீங்கன்னா பொங்கி எழுந்து என்ன பண்ணுவான், அவன் பேசுவான். அதே நேரத்துல எந்த ஒரு அப்போஸ்தலனுக்கும் தான் குறைவானவன் அல்ல என்று சொல்லி பேசுவான், ஒட்டு கொடுக்க மாட்டான் அவன். ஆனால் அதே நேரத்தில் அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா தீமோதியை கிட்டிச்சுவான், உன்னுடைய இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ண இடம் கொடாதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊழியக்காரனுக்கும் டீச் பண்ணுவான். அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பெருமையாக வந்து உயர்த்தினதை நீங்கள் எந்த இடத்துலையுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்பட்டான். அது நமக்கு ஒரு டீச்சிங். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு அசட்டை பண்ணுறதுக்கும் என்ன பண்ண முடியாது, நம்மளால் முடியாது. இப்போ கர்த்தர் வந்து ஒரு பொசிஷன் நம்ம கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ஊழியத்தை இன்சல்ட் பண்ணுறதுக்கு நம்ம விடுறதுன்றது வேறு காரியம், சரியா? ஆனால் இந்த இடத்துல அதை குறித்து பேசப்படலை. என்னன்னா, யார் பெரியவன் ஊழியக்காரன்ல, யார் பெரியவன் ஊழியக்காரன்ல, வந்து பெரியவன் சின்னவனே கிடையாது. என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல எவனை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருப்பார். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக பேதுருவும் பவுலையும் நீங்கள் கால்பல் பண்ணி எவன் பெரியவன் சொன்னால், நிச்சயமாக சொல்ல ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், அல்லது ரெண்டு பேருமே சமமானவர் தான், அல்லது வேதத்தில் அதிகமாய் மற்ற அப்போஸ்தலர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்காது அதிகமா. ஆனால் அவர்களும் பாத்தீங்கன்னா ஈக்குவலான ஆட்கள் தான். இன்னைக்கும் 100,000 வருகிற ஒரு கன்வென்ஷன் நடத்துற ஊழியக்காரனா இருந்தாலும், ஒரு கிராமத்துக்குள்ள போயிட்டு ஒரு 100 பேரை 1,000 பேரை நடத்துகிற ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும், என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேரும் எப்படி தேவனுடைய பார்வையில சமம். காரணம் என்னன்னா, அந்த கன்வென்ஷன் ஸ்பீக்கரால அந்த கிராமத்துக்குள்ள போய் வர்த்தனை கூட என்ன பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அதே மாதிரி இந்த கிராமத்து ஊழியக்காரர் வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷன் வந்து பேசினா வர்த்தனை கேட்க போறது கிடையாது. அப்ப எவனை எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி என்ன பண்ணுவார், ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்ப இந்த ஊழியக்காரர்கள், ஓ என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பணமே இல்லை, என்னை இங்கேதான் பயன்படுத்துறான், நான் சின்னவன், நான் அவனை போல ஆகணும், தினகரனை போல ஆகணும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னை எதற்கு ஆண்டவர் அழைத்து உனக்கு எதற்குரிய அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த இடத்துல பயன்படுத்துவதற்கு ஏற்றபடி உன்னை எக்யூப் பண்ணிருப்பார். நீ அங்க விட்டு வேற இடத்துக்கு போன அப்படின்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியாது, வல்லமையாய் செயல்பட முடியாது. ஆனா நீ ஐடென்டிஃபை பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க, இதை நான் செய்ய போறேன்றது உனக்கு நல்லா தெளிவாய் தெரிஞ்சது அப்படின்னா, நீயும் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனுக்கு சமமானவன் தான். அப்ப ஊழியக்காரர்களுக்குள்ள பாத்தீங்க, அல்லது ஜனங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா, இதை பார்க்கும் போது ஒரு பெரிய வித்தியாசத்தை அவர்கள் பார்ப்பார்கள். எஸ்,
இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வல்லமையாய் பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட அத்தனை பேரும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள் தான். ஒன் வே ஆர் அதர், இவன் வந்து இந்த வழியில் பயன்படுத்தப்படுவான், இவன் வந்து இந்த வழியில் பயன்படுத்தப்படுவான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, வல்லமையாய் பயன்படுத்தப்படுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு பேரும் அவருடைய கரத்தில் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர்கள். இவனை எப்படி பயன்படுத்தணும் அவருக்கு தெரியும். எஜமான தானே, இப்போ வித்தியாசமான பாத்திரங்கள், கறி வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் தான், மீன் வைக்கிறதுக்கு இந்த பாத்திரம் தான், அது யாருக்கு தெரியும், வீட்டில் குக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எதை எதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாத்திரம் ஓ என்ன வந்து இதுக்கு பயன்படுத்தலையே அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. அதே போல தான் நாமளும் தேவ பிள்ளைகளாய் நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால், அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தனா எதுக்கு என்ன பயன்படுத்தணும் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்ம முணுமுணுக்கவே கூடாது. அப்போ தான் ஆண்டவர் அதை சொல்லுவார், இந்த சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஒருத்தன் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறான், நாம இயேசு கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்ளுகிறான். அடுத்த அந்த வார்த்தையை பாருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரே. ஆனால் நடுவில் ஒரு அல்லன்ற ஒரு வார்த்தையை போடுறாருல, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்போ இயேசு ஏற்றுக்கொள்கிறான்னா என்ன மீனிங், அது லிட்ரலி லிட்ரலி பிதாவை ஏற்றுக்கொள்கிறான்னு அர்த்தம். என்னை ஏற்றுக்கொள்கிறோம் என்னை அல்ல, நோ நோ நோ, நீ என்னை ஏற்றுக்கொள்ளலை நீ அவரை ஏற்றுக்கொள்கிற அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவன் யாரை தான் ஏற்றுக்கொள்கிறான், மேலே இருக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான், அல்லது நம்ம பார்க்க முடியாத அவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி அர்த்தம். சரி, அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என. யோவான் வந்து, யோவானை குறிச்சதுன்னா உங்கள் பிக்சர்லாம் எப்படி இருக்குது, இவன் சாதாரண ஆள் கிடையாது என்ன, நம்ம நினைவுனாலும் சொல்லியிருக்கேன். இந்த யோவானும் யாக்கோவும் எப்படி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள், இடி முழக்கத்தினுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தில் புவர்நேக்கஸ் அப்படின்ற வார்த்தையினால அவர்கள் வந்து அழைக்கப்பட்டார்கள். அப்போ இங்கேயும் பாருங்க எப்படி பேசுகிறோம், ரவுடி டைப்புன்னு நினைக்கிறேன்னு. யோவான் அவரை நோக்கி, போதகரே, எதுக்கு நான் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன்னா, இந்த யோவான் நிருப யோவான் சுவிசேஷத்தை யோவான் எழுதுனா அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சில ரீசன்ஸ் உண்டு. கத்தரோடு கூட ரொம்ப சிநேகமாக இருந்தவன், அவருடைய மார்பிளை சாய்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைத்து அவன் எழுதுறான். பர்டிகுலர் கடைசியில் போய் முடிக்கும் போது இதை எழுதினவன் தானே பார்த்தது தானே கண்டதான சாட்சி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் முடியும் போது காணப்படும். ஆனால் உண்மையிலேயே யோவான் எழுதினானா வந்து ஹைலி டவுட்ஃபுல். யார் இதை எழுதினாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா யோவான் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சி சொல்றது அளவுக்கு அவ்வளோ ரொம்ப தாழ்மையாக ரொம்ப இதாகிட்டானா தெரியல நமக்கு, மேபி இருக்கலாம். எதுக்கு இந்த பாயிண்டை கொண்டு வரேன்னா, யோவானுடைய நிருபங்களுக்கு நீங்கள் போகும்பொழுது அந்த லெட்டர்ஸில் எப்பயுமே யோவான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், யோவான் ஆகிய மூப்பன் ஆகிய யோவான் வந்து எழுதுறேன் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பர்டிகுலராக அந்த ரைட்டர் வந்து ஹைட் பண்ணுவார், யாருன்றதை சொல்லாமல். யோவான் போய் அப்புறம் வாசித்து பாருங்க, இன்ட்ரெஸ்டிங். அந்த ரைட்டர் தன்னை யார் என்று சொல்றத பார்த்தீங்கன்னா மறைத்து கொண்டு அவர் எழுதுறத நீங்கள் யோவானில் போய் பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப அமேசிங் புக்காக இருக்கும் அந்த யோவான். இப்போ இங்கே இப்போ இந்த யோவான் பேசுறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருக்கு பயங்கர பொறாமை. இதுக்கு முன்னாடி தான் பொறாமை குறிச்சாலும் நம்ம வாசித்துருக்கோம்ல. அப்போ அவர் எப்படி பேசுகிறாரு, ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம், அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமன் ஃபீலிங்ஸ் என்ன, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்களாக நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் இன்னும் வளர்ந்து வரல, இன்னும் ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களாய் வணையப்படலை இவர்கள் முதலாவது. அப்போ அந்த நாட்களில் பேசப்படுகிறதான காரியங்கள், அதனால் ரொம்ப சீரியஸெல்லாம் எடுக்காதீங்க. பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பாடுள்ள சாதாரண மனுஷர்களாய் தான் காணப்பட்டார்கள் இவர்கள் அப்படின்றது. அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், நமக்கு விரோதமாக இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். ஓகே, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாக இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சிறியர் அப்படின்னு சொல்றது அவருடைய சீஷர்களை அல்லது அவர் மேலே விசுவாசம் வைக்கிற அத்தனை பேரையும் குறிக்குது.
அவர்கள் வந்து செய்கிறதே அவள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பழைய வாழ்க்கைக்கு மறித்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிழைத்தவர்களாக இயேசு பின்னாய் ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த நாட்களில் அவர்களுக்கு இடரலை உண்டாக்குறது அப்படின்னு சொன்னால் அது ஆக்சுவலாக டிஸ்டர்ப் ஆகுது. எது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதை அல்லது தேவனுடைய சுத்தம் செயல்படுவதை செய்யப்படுவதை அது வந்து தடுக்குது. அதனால தான் ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா 42 சொல்றாரு, இந்த இவனை டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நான் கொடுத்த ஊழியம் டிஸ்டர்ப் ஆகுது. எதுக்கு அவனை தெரிந்து கொண்டேனே அது வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. இது லிட்ரல் மீனிங் கிடையாது. நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினிலே நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழுசாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் இரண்டு காலுடையவனாய் அவியாத அக்கினி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ இரண்டு கண்ணுடைய நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். ஏன் இப்படி பேசுறாரு? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது ஏன் வந்து லிட்ரல் கிடையாது, இது ஊமையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. எதை வைத்து நீங்க சொல்லுவீங்க, எதை வைத்து நீங்க சொல்லுவீங்க? ஒரு கை இடலைன்னா கையை தரித்து போடு, கால்னா காலை தரித்து போடு, கண்ணுனா கண்ணை பிடிங்கி போடு அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து சொல்றேன் இது லிட்ரல் மீனிங் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். எதை வைத்து நான் சொல்றேன் இது லிட்ரல் மீனிங் கிடையாதுன்னு யாரா சொல்ல முடியுமா டக்குன்னு? அது 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 ஒரு காரியம். பட் இது இன்னொன்று பாருங்க, இன்னொன்று சொல்லுங்க. ஏன்னா அடுத்த கையை வச்சும் தப்பு பண்ணலாம், அடுத்த காலை வச்சும் நம்ம தப்பை கண்டினியூ பண்ணலாம், அடுத்த கண்ணை வச்சும் தப்பை கண்டினியூ பண்ணலாம். இது எல்லாத்தையும் பிடிங்கி போட்டாலும் மனதால் பாவத்தை செய்ய முடியும் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, இது வந்து நீ வந்து பிடிங்கி இப்போ எதுக்கு தெரியும் நீங்கள் சொன்ன ஆன்சரு? இப்போ இது வந்து ஆண்டவர் இதை லிட்ரலாக குறிக்காம எதை குறிக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாய் காணப்படுதோ அதெல்லாம் என்ன பண்ணுறார், கட் பண்ண சொல்கிறார், கட் பண்ணி போடுன்னு சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கையை கட் பண்ணி போடுறது அப்படின்ற பாயிண்ட் அடுத்தது வரும். அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இடரெல்லாம் வந்து அடுத்த கை செயல்பட முடியும் அப்படின்றத பாயிண்ட்டுக்கு வருது. நான் அதை கேட்கல, நான் கேட்கறது பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷுவராக இது லிட்ரல் மீனிங்கை கொடுக்கல அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த வந்த இந்த வசனத்தை படிக்கும்பொழுதே நான் சொல்கிறேன். எப்படி கொலோசியர் 3:5 அவயவங்களே அழித்து போடுங்க. ஓகே, இல்லை அதுதான் வந்து இந்த இது, அதாவது இது லிட்ரல் மீனிங் கிடையாது, இது வந்து எது டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை கட் பண்ணு அப்படின்ற காரியத்தை குறிக்குது. ஓகேவா? இது இதை வாசிக்கும் பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல் மீனிங் இல்லைன்றத இன்னொன்று விதமாக எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, எப்படி ஆண்டவர் ஒன்னொன்னே சொல்றாரு. ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது 43, உன் கை உனக்கு இடரில் உண்டாக்கினா அதை தரித்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அவியாத அக்கினியில நரகத்துல போவதை பார்க்கலாம். இது ஓகே. நரகத்துல வந்து பார்த்த அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே வந்து போவோம், அழிக்கப்படுவோம், எரிக்கப்படுவோம் நரகம், சரியா? ஆனால் அது ஆண்டவர் சொல்றாரு அடுத்து கண்டினியூ பண்ணும்போது, ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது நலமாயிருக்குன்ற வார்த்தை யூஸ் பண்றாரு. அப்படிதான் எல்லா இடத்துலயும் பேசுவார். என்ன ஊனனாய் அப்படின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல ஒரு கண்ணுடையவனாய். இப்போ ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அப்படி ஒரு டிஃபார்மிட்டி, அப்படி ஒரு குறைவுள்ளவர்களாய் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போமான்றது அடுத்த கொஸ்டின் வருது இல்லையா? டெஃபினட்டாக கிடையாதுல்ல. ஏன்னா மறுரூபமாகும் பொழுது குறைவற்றவர்களாய் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எழுந்திருப்போம். அது வந்து ஷுவர், அதில் ஒரு சந்தேகமே கிடையாதுல்ல. ஏன் அப்படி சொன்னால் குறைவுள்ளவர்களாய் அங்கே வந்து நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பதில் அர்த்தம் கிடையாதுன்னு. ஆல்ரெடி பயங்கரமான குறைகளை குறித்து தானே கவலையோடு தானே இங்கேயே இருக்கிறோம். அப்போ அங்கேயும் அதே மாதிரி போகணுன்னா அதே மாதிரி கவலைகள் என்ன பண்ணும்போது பின்தொடரும்போது. அப்போ ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த குறைகள் அப்படின்றது இது சாபத்தினால் உண்டானதான காரியம் இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதெல்லாம் சாபத்தையே எடுத்து போடும் பொழுது அந்த குறைகளிலிருந்தும் பார்த்தீங்கன்னா விடுதலையை கொடுப்பார். எப்போ நம்ம ரெசரெக்ட் ஆகும் பொழுது. அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நீ வந்து ஊனனா உள்ள பிரவேசிப்ப அப்படின்னு சொல்றது டெஃபினட்டாக இது வந்து நிச்சயமாக லிட்ரல் மீனிங் கிடையாது. எதை தான் குறிக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளை
ஆண்டவர் விட்டு தள்ளுகிற அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கும்படி செய்கிற அல்லது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி தடை செய்கிற காரியங்களை என்ன பண்றார் ஆண்டவர் தரித்து, பிரியா சொன்னதை போல அப்படிப்பட்ட அவயவங்களை தரித்து போடுங்க. அப்ப அந்த பேட் ஹேபிட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவயவங்கள்ன்றதான காரியம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த கெட்டதான காரியங்களை உன்னை விட்டு கட் பண்ணி போடு அப்படின்னு சொல்றதான வார்த்தை. அதுக்கு ஆண்டவர் பாத்தீங்கன்னா சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒப்பிட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லி பாரு, இது வந்து பாத்தீங்கன்னா எங்க போகணும்னு நீ டிசைட் பண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எச்சரிப்பாய் சொல்லுகிற வார்த்தை. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு? மேல சண்டை ஆரம்பிச்சிட்டானுங்கல்ல, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பொறாம பேச்சு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஊழியர்களுக்குள்ள, ஐ மீன் அந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்களுக்குள்ள. அதனால பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல சீசன் பண்ணுவாங்க. உப்பு என்ன பண்ணும்? சீசன் பண்ணும், அது கேட்டு போகாம அப்படிதானே. அப்ப சீசன் பண்றதை போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான் அப்படின்னு சொன்னா, இது நீங்க எப்படி நீங்க புரிந்து கொள்வீங்க? இப்ப மேல இருக்க வசனங்கள்லாம் நீங்க வைத்து பார்க்கும் பொழுது அவனை ஆண்டவர் மோல்டு பண்ணி அவனை எடுக்கிறதற்கு எடுக்கிற காரியத்தை குறித்து தான் அங்க அக்கினி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அல்லது பேதுருவனுடைய வாழ்க்கையில அவனிடத்துல ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேசுவார், என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை வந்து பிசாசானவன் சாத்தான் சுலகினாலே புடைக்கிறது போல, கோதுமையை புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு என்னிடத்துல பெர்மிஷன் கேட்டான். நான் வந்து உன்னுடைய விசுவாசம் அழிந்து அல்லது ஒழிந்து போகாது இருக்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன். பிசாசு இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்காய் ஜெபிக்கிற காரியத்தை குறிக்குது. அப்ப அப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள நீ போவ, ஆனா வெளியே வரும்போது நீ புடமிடப்பட்டவனா வெளியே வருவ அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப இங்க அக்கினியினால் உப்பிடப்படுவான் அப்படின்னு சொன்னா, இவர்கள் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பாக இவர்கள் வந்து மோல்ட் ஆக்குவார் ஆண்டவர் அப்படின்ற வார்த்தையை தான் இது குறிக்குது. ஏன் அக்கினி என்ன? அக்கினி தான் ஆக்சுவலா புடமிடும்ல, அக்கினி புடமிடுகிறதை காரியத்தை குறிக்குது. அக்கினி வெள்ளியவோ அல்லது கோல்டையோ புடமிடுறதுக்கு அக்கினி தான் பயன்படுத்துவோம். அக்கினிலாம் புடமிடவே பண்ண முடியாது, அல்லது அது பியூரிஃபையே பண்ண முடியாது. ஆக்சுவலா வேற ஒரு ப்ராசஸ் கிடையாது. இன்னும் ஸ்டில் உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வேற ஒரு அர்த்தத்தை குறிக்குது. முன்னாடி வந்து இவர்களை இவருடைய ஊழியங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பலிக்கு கம்பேர் பண்ணி அதை வந்து உப்புனால சாரமாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்கினிய வந்து சொல்லி மனுஷன் அக்கினியினால என்ன பண்ணுவான், அவன் உப்பிடப்படுவான் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து அவர்களை மோல்டு பண்றத வணைகிறத குறிக்குது. அடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உப்பு நல்லதுதான் அப்படின்னு சொன்னா, இது எதை குறிக்குது? இந்த உப்பு என்பது இவர்களையே குறிக்குது. உப்பு நல்லது, உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்கு, உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்க. அப்ப ஒருவருக்கு ஒருவர் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படணும் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்றாரு. ஒருவருக்கு ஒருவர் பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்படணும். அடுத்தது இந்த உப்பு அப்படின்றது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகும். உப்பு வந்து பாத்தீங்கன்னா உப்புனுடைய பர்பஸே அந்த ஃபுட்டுக்கு வந்து ஃபுட்டை சீசன் பண்றது, அதில் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்கு, ஃபுட்டை சுவை உள்ளதாய் மாற்றுவதற்கு உப்பு பயன்படுத்தப்படுது. அப்ப அந்த உப்புனுடைய அந்த சால்டினஸ் அதுக்கு போயிடுச்சுன்னா அந்த ஃபுட்டோடு கூட அதை கலக்கும் போது அது பிரயோஜனம் இல்லாம இருக்கும்ல, அதனுடைய பர்பஸே வந்து என்னவோ. அதே போல இந்த ஜனங்களை இந்த அப்போஸ்தலர்களை அழைத்த பர்பஸே வேஸ்ட் ஆயிடும். என்ன அப்படின்னு சொன்னா, இவர்கள் இந்த உப்பை போல இல்லை அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் அழைத்த பர்பஸ் வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா இந்த அப்போஸ்தலர்களை வைத்து ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை கலக்க போகிறார். ஆக்சுவலா அப்படி இருக்கும்போது அவர்களை உப்புக்கு என்ன பண்றாரு, ஒப்பிட்டு அவர் பேசுறார். அதுதான் அதனுடைய மீனிங். சரியா, ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களா இருங்க அப்படின்றது மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒருத்தரை ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்றவங்களா இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் உங்களுடைய ஒருத்தருடைய ஊழியம் ஒருத்தருடைய வாழ்க்கை இன்னொருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படணும் அப்படின்னு சொல்றாரு. காம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? இப்ப இந்த டீம் கேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ஃபுட்பால்லாம் விளையாடுறீங்க, நான் மட்டுமே கோல் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, எடுத்துட்டு
போனால் அவனுங்க வந்து 12 எத்தனை பேர் ஃபுட்பால் எத்தனை பேரா 10 பேரா ஏன்டா எப்படி முடிக்கிற எத்தனை பேர் ஃபுட்பாலு பேஸ்கெட் பால் இந்த டீம் கேம்ஸ் எது எடுத்துட்டிங்கனாலும் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். இப்போ 4 ஃபார்வர்டு இருக்காங்கன்னா 4 ஃபார்வர்டும் பார்த்தீங்கன்னா இணைந்து விளையாண்டாதான் என்ன பண்ண முடியும், இவனை அரெஸ்ட் பண்ணால் என்ன பண்ணுவோம், இன்னொருத்தன்ட்ட பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நான் தான் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த டீமுக்கே அது வேஸ்ட் ஆகும்னு. அதே போல தான் எல்லா கேமுமே பேஸ்கெட் பால்னால் பாஸ் பண்ணால் தான் இப்படி நான் போட்டால் இத்தனை இவன் இத்தனை கோலை போட்டான்னு வரும் கடைசியில், இத்தனை பேஸ்கெட் போட்டோம் அப்படின்னு சொல்லி வரும். ஆனால் அது பிரயோஜனம் கிடையாது, டீம் வந்து கடைசியில் என்ன ஆகிடும், தோத்துரும். என்னன்னா சர்ஜரி ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் மாதிரி ஆகிடும். அது அதை போலவே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர் ஓடணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நான் வந்து அவன் எடுத்துருவான், அவன் இப்போ நான் தான் தட்டிட்டேன் ஸ்ட்ரைக்கர்னா, இப்போ அவன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், ஓடி வந்தால் தான் ரெண்டு பேர் ஓடினா தான் அந்த ரன்னு யார் கணக்கில் வரும், ரெண்டு பேர் ஓடினா யார் கணக்கில் வரும் ரன்னு கிரிக்கெட் விளையாடுவியா, எவன் ஸ்ட்ரைக் பண்ணுவானா எவன் பேட்ஸ்மேன், ரெண்டு பேரும் பேட்ஸ்மேன் தான்டா, அன்னைக்கு எவன் தட்டினானோ அவன் கணக்கில் தான் வரும். ஆனால் யார் ஒத்துழைக்கணும், இவன் எவ்வளோ எனர்ஜி செலவு பண்ணானோ அவ்வளோ எனர்ஜி அந்த பக்கம் இருக்கிறவனும் இல்லை நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ரன் அவுட் ஆகிடுவானு. பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா இவன் நல்லா ஆடுறவங்க ரன் அவுட் ஆகிட்டான். புரியுதா உங்களுக்கு, இப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம், ஊழியத்திலும் இதுதான், ஊழியத்தில் எல்லாரும் இணைந்து. இப்போ நீங்கள் மியூசிக் போடுறீங்கல்ல, இப்போ மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ஃபோனின்னு சொல்லுவாங்க, சிம்ஃபோனினா என்ன மீனிங், ஆக்சுவலாக அங்கே காணப்படுறதானா அந்த சிங்கர்ஸ்லேருந்து அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து எல்லாமே என்ன ஆகணும், ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். புரியுதா, ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று இருக்கும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், நான் போடுறது தான் கிரேட், நான் தான் கிரேட், பாடுறவன் கிரேட், போடுறவன் கிரேட், தட்டுறவன் கிரேட் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே என்ன பண்ணாது, புரியுதா. அப்போ ஒன்று இன்னொன்றுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே போல் ஊழியத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியம் என்ன ஆகணும், இன்னொரு ஊழியத்துக்கு காம்ப்ளைண்ட் பண்ணணும். ஏன்னா ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான, இப்போ சபை ஊழியத்தில் இருக்கோம், சபை ஊழியத்துக்குள்ளார எவ்வளோ ஊழியங்கள் இருக்குது, ஆனால் எல்லா ஊழியங்களையும் இணைந்தால் தான் அது என்ன பண்ணும், ஒழுங்கான ஒரு சபை ஊழியமாய் அது காணப்படும். அப்போ இந்த இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், சீஷர்களுக்கு அன்றைக்கே மண்டேல டக்குன்னு ஒரு கொட்டு கொட்டி என்ன பண்ணார், சொல்லி கொடுத்தாரு. அதை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தருக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து ஓடுகிற நாட்களில் நம்ம நினைப்போம் என்னடா நமக்கு ஹானர் வரல, நமக்கு ஹானர் வரல அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு ஹானர் வரலனாலும் உன்னால் இன்னொருத்தன் ஹானர் பண்ணப்படுவான் பார்த்தியா, உலகமே அவனை பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த ஹானருடைய பர்பஸ் வந்து அல்லது ஹானருடைய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ இதை செஞ்சதுனால தான், நீ விட்டு கொடுத்ததுனால தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஹானர் போனது யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தா ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, 10 கொடுத்தவனே, 5 கொடுத்தவனே, 2 கொடுத்தவனே, எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் உண்மையும் உத்தமமான ஒரே வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாரு. பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கருக்காக தான் ஒரு நார்மலாக குக் பண்ணி கொடுக்கறதான இவன் உண்மையாக ஊழியம் பண்ணான அவனுக்கு பார்த்தீங்கன்னா அதே காம்ப்ளிமெண்ட்டாக ஆண்டவர் தர, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் யூஸ் பண்ண அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லாம் ஊழியமும் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று இதெல்லாம் இணைக்கப்பட்டதாய், ஒன்று இன்னொருத்துக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா ஹெல்ப் பண்ணுறதா அப்படிதான் காணப்படணுமே ஒழிய ஒன்று அடுத்ததோட பெருசு அப்படின்றது எப்போ வருதோ அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டவுன் அர்த்தம். அந்த ஊழியத்தை வந்து சரி பண்ணணும், சீர்பொருந்த பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ளணும். இதை வந்து சபையெல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறதுக்கு முன்பாகவே அவர்களிடத்தில் ஆண்டவர் அதாவது அவருடைய எஜமானவர் சொல்லி கொடுத்ததை நீங்கள் வந்து இந்த இதில் பார்க்குறீங்க. சரி, ஏதாவது வார்த்தைகள் இருந்தால் கேளுங்க, டவுட்ஸ் இருந்தால் வி வில் வைண்ட் அப். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதவரே நம்மை பின்பற்றாதவன் ஒருவன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய தேசம். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இயேசு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்கிறவர் சுற்றி தெரிந்தார், நடந்து நடந்து தான் அவர் பார்த்தீங்கன்னா கழுதியில் போனார், இப்படி ட்ராவல் பண்ணி கூட நம்ம பார்க்கல ஆக்சுவலாக, கடைசியில் அந்த இதில் தான் அப்படி பார்க்குறோன்னே உள்ள என்ட்ரு ஆகும்போது தான். அப்போ நடந்தே இவங்க பிரயாணம் பண்ணியே என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை பண்ணுறாங்க, இவர்களுடைய கீர்த்தி வந்து பரவுது. ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிறைஸ்டனுடைய கன்வென்ஷன் அட்டன் பண்ணிட்டு கன்வென்ஷன் மாதிரி தான் இந்த பிரசங்கெல்லாம் காணப்பட்டுச்சு, எல்லாம் கூடுவாங்க, ஆண்டவர் நம்ம பிரசங்கம் பண்ணுவார், அது சிலதெல்லாம் நாட்கிழக்காக போகும், இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க, இவங்க போகிறாங்க தேசத்துக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இவருடைய கீர்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் கேட்கிறவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவர் மேலே விசுவாசம் வந்திருக்கும், ஆனால் அவரை பின்பற்றுகிற சூழ்நிலையில் இருந்திருப்பாங்களா, இருந்திருக்க மாட்டாங்க, ஏதாவது தடை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இயேசுவை என்னுடைய நாமத்தை பயன்படுத்தி பிசாசை வந்து அவரை பின்பற்றாத எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல செய்துட்டு இருக்கிறான், அதை பார்க்குற யோவானுக்கு கோபம் வருது.
பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? அப்ப இயேசு என்ன வார்த்தையை யூஸ் பண்றாரு, அவன் நம்மளை பின்பற்றாதவன் தான், ஆனால் என்ன அவன் பண்றான் அப்படின்ற சொல்றாரு பாருங்களேன், அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் என்ன கேள்விப்பட்டு என்ன பண்றான், விசுவாசிச்சு அங்க ஒரு அற்புதத்தை நடத்தி கொண்டு இருக்கான், இன்னும் ஃபாலோ பண்ணல அவரை. ஏன்னா டிசைபிள்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபாலோ பண்றவங்க, சீஷர்கள் அப்படி சொன்னா அவர் ஃபாலோ பண்றவங்க, அவருடைய பாதத்துல அமர்ந்து படிக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் அவருடைய மீனிங். அவனும் அப்படி வந்து வரவேண்டிய சூழ்நிலையில இல்லை, ஆனா விசுவாசிக்கணும், அற்புதத்தை என்ன பண்றான் ஒரு இடத்துல செய்து கொண்டிருக்கிறான். கேள்விப்படுற யோவான் வந்து பாத்தீங்கன்னா இதை தடுக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அவன் வந்துருவான், ஏன்னா எளிதா என்ன பண்ண மாட்டான், என் நாமத்தை பயன்படுத்தி சொல்லுகிறவன் எளிதா என்னை பத்தி தீங்கு சொல்ல மாட்டான் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. இப்ப இது வந்து இன்னைக்கு வந்து இது அப்ளிகபிளா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அப்ளிகபிள் கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த நாட்களில் இயேசு பிசிக்கலா கீழே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை பார்க்க முடியாதவர் கூட அந்த நாட்களில் இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம், டிராவல் பண்ணி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கணும், அந்த இடத்துக்கு அவர் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து இங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டாருன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறக்கு ஆள் கிடையாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கலிலேயர் வந்து யூதேயாவுக்கு போயிட்டு பிரயாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் இவங்க இப்படி வந்துட்டு இருப்பாங்க பார்க்க, அவர் அங்கே போயிருப்பார். இப்போ இங்கே வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை அவர் யூதேயா தேசத்துக்கு போகிறதா பேசி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அங்கேருந்து அங்கே போ, அங்கேருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போவார். அப்போ பார்க்கறது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. அப்ப இந்த வழியா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த குருட வந்து அங்க உட்கார்ந்தா அப்படி பாக்குறோம். அப்ப கேள்விப்படுறாங்க, அப்படி வராரு, டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அப்படிப்பட்டதான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாது, மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இயேசு எல்லாரும் பார்க்க முடியாதபடி மிஸ் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா அந்த நாட்களில் இஸ்ரேல் தேசத்துக்குள்ளார இருந்திருக்கலாம். 3 வருஷத்துக்குள்ள எல்லாருமே இயேசுவை பிசிக்கலா நேரா பாத்துருப்பாங்களா அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் சோ, இருந்திருக்கலாம் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்படுற ஒன்று. ஆனால் இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, வேத வார்த்தைங்க நமக்கு காணப்படுது, சுவிசேஷம் வந்து அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப இந்த நாளில் இயேசுவை நான் பின்பற்றாதவன் நான் அற்புதம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது வேற தப்பு, ராங் இல்லையா? இயேசுவை குறித்து எனக்கு அறிவிக்கிறதுக்கே யாரும் இல்லை அப்படின்னா எப்படி உனக்கு இயேசுவின் நாமம் தெரிஞ்சு அற்புதத்தை பண்ண போற? இப்ப எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இயேசுவை அறியல ஆனா தேவனை வந்து விசுவாசிக்கிறான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா, அஃப்கோர்ஸ் அவன் இயேசு விசுவாசிக்கிறான் அர்த்தம். ஏன்னா இயேசுன்ற வார்த்தையை யாருமே அவனுக்கு சொல்லி கொடுக்கல இது வரைக்கும். இயேசு என்ன பண்ணாருன்னு அவனுக்கு தெரியல, ஆனா ஒரு தேவன் உண்டு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விசுவாசிச்சு பக்தி உள்ளவனா எங்கேயோ வந்து காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொன்னா அவன் ரட்சிக்கப்படுவானா? ஆமா ரட்சிக்கப்படுவான். ஏன்னா தேவனை விசுவாசிக்கிறானோ அவன் இயேசு தான் விசுவாசிக்கிறான்னு அர்த்தம். அப்ப அவனுக்காகவும் அவர் மரித்தார். அப்ப அந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உண்டாகும், அதனுடைய பலன் உண்டாகும், அதாவது அந்த விசுவாசத்தின் பலன் அவனுக்கு உண்டாகும். பாயிண்ட் புரியுதா? ஏன்னா உனக்கு சொல்றதுக்கு யாரும் அவன்கிட்ட போயிட்டு சொல்ல முடியுமா, கடைசி நாள்ல ஜட்ஜ்மெண்ட்ல உனக்கு இயேசுன்ற பேரே தெரியல, உனக்கு தேவன் என்ன பண்ணார்னே தெரியல, அதனால நீ நரகத்துக்கு போன்னு சொல்லுவார் ஆண்டவர்? சொல்லவே மாட்டார்ல. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த நாட்கள்ல அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு விரோதமாய் ஒரு தீங்கும் தைரியமா சொல்ல மாட்டான், எப்படியா இருந்தாலும் என்கிட்ட வந்துருவான் அவன். ஏன்னா என் நாமத்தை வந்து விசுவாசிச்சு அவன் ஒரு அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, இன்னையோட ஃபாலோ தான் பண்ண அவன் ஃபாலோ பண்ணுவான், தீங்கு செஞ்சிட மாட்டான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. டீச்சிங்ஸே ஃபுல்லா தெரியுமா அவருடைய டீச்சிங்ஸ் ஃபுல்லா தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொன்னா, ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன் அப்படி சொன்னா, அவருடைய டீச்சிங்ஸ் குறிச்சதான ஃபுல் இதை வந்து கொடுத்தவங்க யாரு? அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். ஏன்னா இப்ப இயேசுனுடைய டீச்சிங்ல அவர் சொல்லி கொடுக்கும்பொழுதே அவருடைய டீச்சிங்ஸ் அத்தனையும் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா கிடையாது. அவர் 3 வருஷத்துல எவ்வளவு சொல்லி கொடுத்திருப்பாரு? அப்ப இயேசுடைய டீச்சிங்ஸ் ஃபுல்லா உலகத்துக்கு கொண்டு வந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர்கள் தான். ஏன் அப்படி சொன்னா அப்படிதான் சொல்றாரு அவர், இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுமே. அப்போஸ்தலர்களை குறித்து சொல்றாரு அவர், பேதுருவை பார்த்து பேசினாலும் அப்போஸ்தலர்களை குறித்து பேசுகிற வார்த்தை. அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் இருந்து வந்துச்சு, அவருடைய மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவிலிருந்து வந்தது, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான். அப்ப கிறிஸ்து அவரிடத்துல அந்த தனியா டீச் பண்ண அந்த காரியங்கள் எல்லாமே தான் வந்து பாத்தீங்கன்னா உபதேசங்கள், அதை வெளியில கொண்டு வந்தவங்க அப்போஸ்தலர்கள் தான். அதனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்து என்ன பேசினார்ன்றதை காட்டிலும் கிறிஸ்து என்ன பேசினார் அல்லது என்ன வந்து எங்களை சொல்ல சொன்னார் அப்படின்னு அப்போஸ்தலர் சொன்னதுதான் அதிகமா இருக்கும் வேதத்துல. அப்படிதானே நிருபங்கள் தான் அதிகம், அப்போஸ்தலர் நிருபம் அதிகம். இந்த நாளில் கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்து வந்து டைரக்டா பேசாதது நிறையாவும் இந்த சுவிசேஷ புத்தகங்களில காணப்படும். ஆனா எல்லா டீச்சிங்குமே யாருடைய டீச்சிங்னா கிறிஸ்துடைய டீச்சிங் தான். சிலதெல்லாம் ரெட் லெட்டர் போட்டு ரெட் லெட்டர்னா கிறிஸ்து டைரக்டா பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் தேவையே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய டீச்சிங் தான். ஏ அப்படின்னு சொன்னா இப்ப ரெட் லெட்டர் போட்டதும் யார் தான் சொன்னா? மார்க் சொல்றாரு, மத்தேயு சொல்றாரு, இயேசு இதை சொன்னாருன்ட்டு. அப்படிதானே இயேசு தானா எழுதினா இல்லையே,
இயேசு இதை சொன்னார், இதை போதித்தார், இப்படி பேசினார் அப்படின்றத ஒரு ஊழியக்காரன் எழுதியிருக்கிறான். அவன் இயேசுன்ற வார்த்தையை சொல்லி எழுதுனதுனால உடனே அதை ரெட்டை போட்டுறக்கூடாது. நம்ம எல்லாமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே தேவனுடைய, அதனால இது வந்து ஹோலி பைபிள் ஸ்கிரிப்சர்னு நம்ம சொல்றோம். எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவர் திட்டுற வார்த்தைகளுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவர் திட்டுற வார்த்தையிலே சொல்லிட்டாரு, விசுவாசம் தான் இதுக்கு பிரச்சனை, விசுவாசம் போவதுக்கு பிரச்சனை இந்த விசுவாசம் தான் அப்படின்றத அவர் வந்து திட்டும் போதே சொல்லிட்டாரு. ஓகேவா? வேற என்ன? ஒன் த்ரீ ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தால் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி யோவானை குறித்து சொல்றாரு. என்ன உன்னுடைய சந்தேகம்? அதேதான் வந்து இங்கிலீஷ்லயும் இப்போ தமிழ்லயும் அதே தான் போட்டிருக்கு. என்ன ஆச்சு? இப்ப யோவான் வந்து பாத்தீங்கன்னா வந்தான், அதாவது எலியா வந்தான் அப்படின்னா யோவான், யோவானை வந்து எலியாவுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு. எலியாவுடைய ஆவியுடையவனாய், எலியாவுடைய ஸ்பிரிட் அப்படின்னு சொன்னா எலியாவை போல ஒரு ஊழியத்தை, ஸ்பெஷல் ஊழியத்தை பெற்றவனாய் அவன் வந்தான். அதுதான் அவருடைய மீனிங் சரியா? அப்ப அவர்களுக்கு இஷ்டமானபடி செய்தார்கள், இந்த வார்த்தையை அவரை குறிச்சு சொல்லுவாரு. மனுஷகுமாரனுக்கு தங்களுக்கு இஷ்டமானபடி செய்தார்கள் அப்படின்றத மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் கொல்ல பார்த்தாங்க, கொன்னாங்க. ஆண்டவர் அஃப்கோர்ஸ் தன்னை ஒப்பு கொடுத்தபடினால. அதே போல இந்த யோவானுக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, யோவானுடைய ஸ்டோரி தெரியுமில்ல, எப்படி அவனை வந்து என்ன பண்ணாங்க, அசாசினேட் பண்ணாங்க, எப்படி கொண்டு போட்டாங்க அவனை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொல்றதற்கு ஏரோது விருப்பம் இல்லாம அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தான். ஏரோதியால் எப்படியாவது கொல்லணும் கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா? அப்ப யோ ஏரோதியால் வந்து பவர்ல இருக்கிறவ, ஏரோதிய வைஃப் பவர்ல இருக்கிறவ, அவளாலே அந்த காரியத்தை செய்ய முடியல, ஏன்னா கிங் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்றான். அப்ப இப்படி வந்து பாத்தீங்கன்னா அநேகர் வந்து யோவானை கொல்றதுக்கு இதா இருந்திருப்பாங்களா? ஆமா. யார் அப்படின்னு சொன்னா, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு திட்டினான் நிறைய பேர். அதுல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொல்றதுக்கு இஷ்டப்பட்டிருப்பாங்க, பவர்ஸ்ல இருந்தவங்க. அவன் வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே விட்டு வைக்கல, எல்லாரும் என்ன பண்ணா கடிந்து கொண்டான். ஏன்னா அவனுடைய பிரீச்சிங்க மனம் திரும்புங்க, கிறிஸ்துவை நோக்கி நீங்க திரும்பணும், வரப்போகிற கிறிஸ்துவை நோக்கி என்ன பண்ணணும், நீங்க திரும்பணும், அதான் அவனுடைய டீச்சிங் சரியா? அப்ப அப்படி இருக்கிற நாட்களில் இவனை வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வைத்திருந்தான். ஏரோதியால் வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணாரு, அவளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சபடினால அவனை கொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சி, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொன்னு போட்டாங்க. தங்களுக்கு இஷ்டமானபடி செய்தாருன்னா, கொன்னு போடுறது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய இஷ்டத்துக்கு பாத்தீங்கன்னா யோவான் ஒப்பு கொடுக்கப்பட்டான். அதான் அதனுடைய மீனிங். இப்ப இயேசுக்கு அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய விஷயம் என்னவா இருந்தது? ஆரம்பத்துல இருந்தே இயேசு பிறந்ததுல இருந்தே இயேசுவை கொல்றது தான் அவங்களுடைய விஷ், அப்படிதானே? ஏறது கொல்ல பார்த்தானா இல்லையா? கூட இருந்ததான வேத பார்கள் பரிசுகள் யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா, எல்லாம் ரெடி கொள்றதுக்குன்னா அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வளர்ந்து வந்த நாட்களில் பல 12 வயசுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே தெரியாது ஸ்டோரி. 30ல தான் என்டர் ஆகிறார் திரும்ப. 30ல அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு பாத்தீங்கன்னா எத்தனை தர கொள்றதுக்கு பார்த்தாங்க, ஓய்வு நாள் பிரயாண பிரமாணத்தை மீறுகிறான். மீற என்ன மீனிங் அது? ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறினா கல்லெறிந்து கொல்லப்படணும். அப்ப எப்பெல்லாம் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ அப்பெல்லாம் இயேசுவை கொல்ல போகிறாங்க. அவரை வந்து பிடிச்சு மலையிலிருந்து தள்ள பார்த்தாங்க. அப்படி பாத்திருக்கியா? They wanted to kill him from the top of the hill. அப்ப அவர்கள் மத்தியிலிருந்து அவர் மறைந்து போனார் அப்படி சொல்லி வசனம். ஏன்னா அவருடைய நாள் இன்னும் வரல, அதுக்குள்ளார தள்ளி விட்டு செத்து போயிட்டா அர்த்தமே இல்லையா? தள்ளி விட்டு செத்துறதான டெத்தை குறிச்சே வந்து வேதம் சொல்லி கொடுக்கல. வேதம் என்ன சொல்றது? மரத்துல அவரு தூக்கப்படணும் அப்படின்ட்டு வேதம் வந்து பழைய ஏற்பாடுல சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட டெத்துக்கு தான் தன்னை ஒப்பு கொடுக்கணும். இஷ்டமானபடி பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்தை வந்து கொல்றதுக்கு இஷ்டப்பட்டாங்க, அப்படி கொண்டாங்களா? கொண்டாங்க கடைசியில. அதுதான் அதனுடைய இஷ்டத்துக்கு, அவருடைய இஷ்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அவர். ஏன்னா அதுல அவருடைய பர்பஸ் தான் நிறைவாகுது, இவங்களுடைய பர்பஸ் எதுவுமே கிடையாது. இவங்களுடைய எல்லாருடைய பர்பஸும், பிசாசுடைய பர்பஸ் என்ன? ஜனங்க ரட்சிக்கப்படக்கூடாது, எல்லாம் அழிக்கப்படணும்ன்றது இவங்களுடைய ஆசை. ஆனா அந்த அல்டிமேட் பர்பஸ விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வேற சாதாரண காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசு எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்றதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தாங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதையே பயன்படுத்துற
இவர்களுடைய கரத்துல தன்னை ஒப்பு கொடுத்து இவர்கள் தன்னை கொல்றதுக்கு அவர் என்ன பண்றாரு? அப்ப அவருடைய அல்டிமேட் பர்பஸ் என்ன அப்படின்னா ரட்சிக்கணும். ரட்சிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இவர்களுடைய இந்த அல்ப ஆசைதான் பயன்படுது. புரியுதா? இப்ப மனுஷன் என்னென்னலாம் யோசிச்சாலும் ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரோ அவருடைய யோசனை தான் நிறைவேறும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஏதாவது இருக்கா? இப்ப அவர்களுக்கு தெரியும், இப்ப இயேசு வந்து பாத்தீங்கன்னா யார் யார் பின்பற்றினாங்க அப்படின்ற அந்த குரூப் வந்து கம்ப்ளீட்டா யோவானுக்கு தெரியும். என்ன அப்படின்னா தன்னை வந்து பின்பற்றினவர்களை வந்து சீஷர்கள் என்று சொல்லி அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அந்த சீஷர்களை கூப்பிட்டு அதுல 12 பேரை அவர் செலக்ட் பண்றாரு. அப்படி சொன்னா எப்பொழுதுமே இயேசு ஒரு கூட்டம் வந்து பின்பற்றி கொண்டு இருந்தது. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப இயேசுவை பின்பற்றுகிற சீஷர் இயேசு குறிப்பிட்ட சிலரை அழைத்தார். நீ வா நீ வா நீ வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? அவர்களை அழைத்தார். எதற்காக அவர்களை அழைத்தார்னா அவர்களை என்ன பண்றாரு, அப்போஸ்தலரா அவர் தெரிந்து கொண்டபடினால என்ன பண்றாரு, முன்பாகவே பெயர் சொல்லி அழைக்கிற சொல்லுவாங்கல்ல, அதை போல பாத்தீங்கன்னா சிலரெல்லாம் அவர் கூப்பிட்டதை நம்ம வேதத்தில் என்ன பண்ணுவோம் பார்ப்போம் இல்லையா. அப்ப இப்படி பெயர் சொல்லி தான் எல்லாரையும் கூப்பிட்டாரு, நமக்கு தெரியாது. ஆனால் இவருடைய டீச்சிங்கை பார்த்து இப்ப ஒரு ரபி எழும்புறாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு கீழே வந்து சீஷரா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போவாங்க. இப்பயும் சன்னியாசிகள் உருவாங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த சாமி வந்துட்டாரு அவரை ஃபாலோ பண்ணு போறாங்கல்ல, என்ன அது ஆக்சுவலா அவருடைய ஸ்டூடெண்டா போறாங்க, டிசைபிள்ஸா போறாங்க என்று சொல்லி அர்த்தம். இப்போ நித்யானந்தாவுக்கு பல சீஷர்கள் பல இது வந்து போயிட்டு இருக்குது பயங்கரமா. அப்ப இவரெல்லாம் ஏன் இப்படி போனாங்க, நித்யானந்தா ஏதோ அற்புதம் பண்றாரு, ஏதோ லிங்கத்தை எடுத்து கொடுக்குறாரு, ஏதோ இது பண்றாரு, மூணாவது கண்ணை திறக்க வைக்கிறாரு. அப்ப ஒருத்தன் ஒரு அற்புதத்தை பண்றான் அப்படின்னு சொன்னாலே அவன் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவான், ரொம்ப குயிக்கா ஃபேமஸ் ஆயிட முடியும் அவன். அப்ப இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சிருக்கலாம் ரபி என்று அழைக்கப்பட்டார் அப்படி இருக்கும்ல. ரபின்னா டீச்சர் இன் இஸ்ரேல்னு அர்த்தம். ரபி அப்படின்னு சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் அவர்களுக்கு போதிக்கிறதான போதகர் என்று சொல்லி அர்த்தம். இந்த இது வந்து எல்லாருக்கும் போகாது, வேத பாரர்களுக்கு காணப்படும். ஒரு கமாலியல் குறிச்சு நீ பாசுங்க, கமாலியல் வந்து ஒரு ரபி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நிக்கோதேமுன்றவன் ஒரு ரபியா காணப்படுறான். அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே வர முடியாது. அப்போ அவங்களுடைய டீச்சிங்ல அந்த ஏன்னா நிறைய பேருக்கு வேதம் தெரியும், நம்ம நினைக்கிறத போல வேதம் தெரியாதவர்கள் என்று சொல்லி அல்ல, என்ன வேதம் தெரியும். எப்படி வேதம் தெரியும் அப்படின்னு சொன்னா கையில வச்சுட்டு படிச்சாங்களோ தெரியாது, ஆனா எப்பயுமே அவர்கள் சினகாவுக்குள்ள போனீங்கன்னா வேத வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க, வேத வார்த்தைகளை வாசிச்சு கொண்டே இருப்பாங்க. அப்ப கேட்கிற அத்தனை பேருக்கும் வேத வார்த்தைகள் என்ன பண்ணும், உள்ள போய்கிடும். இவன் பேதர் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி ரெஃபரன்ஸ் எடுத்து பேசுறான், அவன் வந்து படிக்காதவன் தான் நம்ம சொல்றோம், வேதமும் படிக்காதவன் தான் சொல்லுது. ஆனா அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை நினைக்கிறேன் வேத வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி எப்படி கிறைஸ்ட்ன்றது என்ன பண்ணுவான், முதல் பிரசங்கத்திலே அவன் ப்ரூவ் பண்ணி காமிப்பான் ஜன கேட்கிற ஜனங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், வேத வார்த்தைகளை கற்றவர்கள் வேத வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தெரியும், அது வேத வார்த்தையுடைய முக்கியமான கருத்தெல்லாம் தெரியுமான்றது அடுத்த காரியம். அப்ப இவர்களுக்கு போதிக்கிறவங்கனா வேத வார்த்தை எல்லாம் வேற எங்கேயோ இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, போதிக்க முடியாது. இப்ப இந்த இயேசு போதிக்கிறதான போதனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா அவர்களுக்கு காணப்படுது. ஏன்னா வேத வார்த்தையுடைய கருத்தை என்ன பண்றாரு, எடுத்து இவர் பேசுறாரு. மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, வேத வார்த்தைகளை எடுத்து இதுதான் அது இதுதான் இது இதுதான் இதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்மளும் எவ்வளோ பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் அதுதான் சொல்கிறோம். ஆனால் வேத வார்த்தையினுடைய கருத்தை நான் இன்றைக்கும் வெளியில் போய் ஒரு வியாக்கியானத்தை கொண்டு வரவே முடியாது. வேத வார்த்தையினுடைய கருத்தை உங்களுக்கு நான் இன்றைக்கும் சொல்லிக் கொடுக்குறேன், எங்கேன்னு சொல்லிக் கொடுக்குறேன், இது வேதத்தை ரெஃபர் பண்ணி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் இயேசுவை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தவங்கள ரொம்ப வித்தியாசமாக, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபுடைய தேவன்றதுக்கு அவர் ஒரு வேற மீனிங்கை கொடுக்குறார். நான் சொன்ன ரீசன் வந்து மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து நான் இந்த வேர்டை நான் பேசினேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அவர் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியும் இல்லையா. அப்போ இயேசுனுடைய பிரசங்கத்தில் இது இங்கே நிறையா பார்ப்பீங்க, அவர் வேத வார்த்தையை விட்டு வெளியவே போல, ஆனால் வேத வார்த்தையினுடைய கருத்து இதுதான் அப்படின்றத அவங்க சொல்லும் போது டிஃப்ரெண்ட் டீச்சிங் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் அவருடைய கருத்து வந்து வேற மாதிரின்னு அவங்க புரிஞ்சு வச்சுருந்தாங்க. புரியுதா? இப்போ ஓய்வு நாள் பிரமாணத்துக்கெல்லாம் புது ஒரு மீனிங்கை அவர் கொடுக்குறாரு அவர் இல்லையா. இப்போ அவர்களோ இதெல்லாம் வந்து இப்போ மீறுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு காணப்படுது. விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ரபியா டக்குன்னுலாம் ஆகிட முடியாது. அவர்கள் என்ன பண்ணாமல் கேட்க மாட்டாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, இது வந்து எப்படி இது எப்படி இது எப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க. மன்னிக்கிறாருனா எப்படி, தேவனை தவிர யார் மன்னிக்க முடியும், நம்மளை மன்னிச்சா போதும் தப்பி ஓடிடலான்னு நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு வசனம் தெரியும், தேவனை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. கொஸ்டின் கேட்குறாங்க எப்படி மன்னிக்க முடியும். அவர் சொல்கிறாரு மனுஷகுமாருக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியணும் அப்படின்றாரு. அப்போ நான் தான் உன் காடுன்னு சொல்கிறாரு அவர்.
இப்போ இப்படி பல காரியங்களை வந்து இயேசுவினுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு டீச்சராக ஒரு ரபியாக வந்து உள்ளே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய காரியம். அப்போ இயேசு வந்து அங்கீகரிக்கப்பட்ட யோவானும் பார்த்தீங்கன்னா அவர்களால் இஷ்டமோ இஷ்டமோ இல்லையோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ரபியாக தான் யோவானும் சரி இயேசுவும் காணப்பட்டார்கள். சரியா, க்வெஸ்சன் என்னது? நம்மை பின்பற்ற. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த இயேசுவை பின்பற்றுறது அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும் சீஷர்கள் அப்படின்னு சொன்னால் அவர் போகிற இடத்துக்குலாம் போகணும், போகிற இடத்துக்குலாம் போக முடியுமா எல்லாராலையும்? இப்போ அவங்க ஃபேமிலியை விட்டு வரணும், இல்லை ஒன்று செய்யணும், ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகணும், அப்படி எல்லோரும் வந்திருப்பாங்களா? நிறைய பேரால் முடியாது, வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கூட்டம் ஃபேமிலியோடலாம் அவரை பின்பற்றினவர்கள் உண்டு. இப்போ பேதுருலாம் குறித்து நம்ம பின்னாட்களில் பார்க்கும்போது ஃபேமிலியாக அவங்க என்ன பண்ணாங்க, அவர்கள் போனாங்க அப்படின்னு தான் வந்து பவுல் வந்து பேசுகிறான் அப்படி அவர்களை குறித்து. அப்போ பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில காணப்பட்டவன் அப்படின்ற வார்த்தையை நான் அதுதான் யூஸ் பண்ணேன். ஏன் அவன் வந்து பின்பற்றல அப்படின்னு சொன்னா ஒருவேளை இயேசுவே பார்க்கலையோ, கேள்விப்பட்டு அவன் விசுவாசிச்சானோ, கேள்விப்பட்டு அந்த அற்புதங்களை அவருடைய நாமத்தினால செய்தானோ என்னவோ நமக்கு தெரியாது. ஆனா இந்த சீஷர்கள் அப்படின்றதான அந்த குரூப்புக்குள்ளார வரல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கூட இருந்திருக்காது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் 500 பேர் போனா எப்படி இருக்கும் ரோடு? பயங்கர ஒரு பெரிய ஒரு மாசா இருக்கும்ல, ஒரு ப்ரொசஷனை போல இருக்கும் அப்படின்னு நினைக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு சிறு கூட்டம் எப்பயுமே அவரை ஃபாலோ பண்ணுச்சு. அட்லீஸ்ட் ஒரு 50 பேர்னு எடுத்துக்கோங்களேன், 50 பேராவது அவர் என்ன பண்ணிக்கலாம், அதுல இவன் கிடையாது. அப்ப ஃபாலோ பண்ண அவங்க தான் சீஷர்கள் எனப்பட்டார்கள். ஏன்னா சீஷர்கள் டிசைபிள்ஸ் அப்படின்னு சொன்னா ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம், லிட்ரல் மீனிங்கே தான் ஃபாலோவர்ஸ். அப்ப இவன் பின்பற்றாதவன்னா எல்லா இடத்துலயும் இயேசு கூட அவன் போகாதவன் என்று சொல்லி அர்த்தம். ஆனால் அங்கங்க இப்படியும் சீஷர்கள் மாறினாங்க. எப்படின்னா இப்ப சகை ஒரு சீஷன் தானே, ஆனா சகையை பின்பற்றினான் அப்படின்னு நம்ம பார்க்கல இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், நான் நாலு தனியா கொடுக்குறேன்னு சொன்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ணானா என்ன பண்ணா நமக்கு தெரியாது, பின்பற்றினானாலும் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அவர் அற்புதம் பண்ணது அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் என்ன பண்ணாங்க, பின்பற்றியும் இருப்பார்கள், அநேகர் போயும் இருப்பாங்க. பாக்குறோம்ல 10 குஷ்டரோகிகள் எத்தனை பேர் ஃபாலோ பண்ண வந்தான், அட்லீஸ்ட் மகிமைப்படுத்த வந்தவனே ஒருத்தர் தான், 9 பேர் போயிட்டாங்க இல்லையா. அப்போ வந்தவன் கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருமா, இவரை ஃபாலோ பண்ணானா நமக்கு தெரியாது. அப்ப எல்லாருமே அவரை ஃபாலோ பண்ணாங்களா, பின்னாடி வந்தாங்களா நமக்கு தெரியாது. வந்திருப்பாங்க வராதவன் இருப்பாங்க. அப்ப இவன் வந்து பின்னாடி வராதவன், ஃபாலோ பண்ணி வராத ஒருவன். இவன் வந்து கம்ப்ளீட் டிசைபிளாகவும் மாறிட்டானா தெரியாது. ஆனா ஆண்டவர் அந்த விசுவாசிச்சான், எப்படி விசுவாசிச்சான் நமக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய நாமத்தினால அவன் இந்த காரியத்தை செய்யறான். அவனை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒன்றும் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அந்த கேட்டகரியில வராது. அது என்ன அப்படின்னு சொன்னா இவரை கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்றதான கூட்டம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இவர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றதான கூட்டம். அப்படி சொன்னா எஜமானா வைத்துக் கொள்ளுகிற கூட்டம் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இவனுடைய காரியத்தை நீங்க எப்படிதான் பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, இவன் கேள்விப்பட்டதை வைத்து விசுவாசித்து இந்த காரியத்தை இவன் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு நான் அவனை பார்க்கிறேன். நம்மை பின்பற்றாதவன் பாருங்க, என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், நமக்கு விரோதமாய் இராதவன் நம் பட்சத்தில் இருக்கிறான். இப்ப நமக்கு விரோதமானவனா இவன் அப்படின்னு சொன்னா இல்ல. இப்ப இயேசுக்கு விரோதமானவனா இயேசு சொல்லியிருப்பாரு, ஆனா இயேசுக்கு விரோதமானவன் கிடையாது. அப்ப விரோதமா இல்ல, ஆனா நம்ம பக்கத்திலயும் இல்ல, அவன் தூரத்துல தான் இருக்கிறான், என் நாமத்துல பண்றான், என்னை விசுவாசித்து கொண்டிருக்கிறான். அப்ப அவன் என் பட்சத்துல இருக்கிறான்னு அர்த்தம். அதான் அவர் சொல்ற நமக்கு விரோதியா இராதவன் பட்சத்துல இருக்கிறான். இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கறதான காரியங்கள், வித்தியாசமான காரியங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். வித்தியாசம்னா என்ன பர்பஸ்ல, நல்ல நிறைய ஜனங்க வந்து நம்பிட்டு இருக்கிற காரியத்தை தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம டீச் பண்றோம். வித்தியாசம் இப்ப இதை கேட்கிற அநேக ஜனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெளியில வராம சிலரும் இருப்பாங்க. என்ன சிலர் தான் நம்மளை எதிர்த்து எதிர்த்து என்ன பண்ணுவான், நிற்பான். அவன் வந்து விரோதி நிச்சயமா. இப்ப இவன் வந்து அப்படி எதிர்த்து நிற்கிறவன் கிடையாது. ஆனா நிறைய பேர் கேட்கிறவங்க என்ன தெரியுமா அப்படின்னு சொன்னா ஹைட் பண்ணிக்குவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா பேசுறதுக்கு பயப்படுவாங்க. இதை நம்ம தன்னுடைய பிலீஃபை சொன்னால் நம்மளை ஒதுக்குவாங்களா, நம்ம குடும்பத்தில் ஒதுக்குவாங்களா, அல்லது கிறிஸ்துவ சமுதாயம் ஒதுக்குமா அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன பண்ணுவாங்க, ஹைட் பண்ணிக்குவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களை நீங்கள் யாருன்னு சொல்லுவீங்க, விரோதின்னு சொல்லுவீங்களா, நம் பட்சத்தில் இருக்கிறவங்கன்னு சொல்லுவீங்களா, அல்லது நம்ம கூட்டத்தில் இணைந்தவங்கன்னு சொல்லுவீங்களா? விரோதி கிடையாது. நம்மளுக்கு கூட்டத்தில் இணைந்தவங்களா கிடையாது, ஆனால் நம்ம பட்சத்தில் இருக்கிறவங்க, ஆனால் ஹைட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இப்போ இயேசு சொல்கிறார் எலியா கிட்ட, நீ மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இயேசு இல்லை
அதாவது கர்த்தர் சொல்றாங்க, நீ மட்டும்தான் இல்ல முழங்கால் படியிடாது 7000 பேரை நான் உள்ள வச்சிருக்கேன் அப்படி சொல்றாரு. அப்படிப்பட்டவங்க உள்ள இருக்கிறாங்க, பட் தே ஆர் ஹைடிங். ஆனா நீ மட்டும் வெளியில வந்துட்டு நான் உன்னை ராஜா கும்பிடான்னு நிறுத்தி கொண்டு இருக்கிறேன் இன்னைக்கு, அதனால நீ மட்டும்தான் நினைச்சுக்காத, இஸ்ரவேல்ல நீ மட்டும்தான் பாகால் கும்பாக முழங்கால் படியிடாதவன் நினைச்சுக்காத, அப்படி 7000 பேர் எனக்கு இருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அப்ப அவர்கள் என்ன சொல்லுவீங்க நீங்க? எலியாவுடைய லெவல்ல வைக்க மாட்டீங்க, ஆனா அதே நேரத்துல அவங்க தேவ பிள்ளைகள், தே ஆர் ஹைடிங். அப்ப அதே போலதான் இவன் வந்து பாத்தீங்கன்னா விரோதியா இராதவன், இவன் பட்சத்துல இருக்கிறான், ஆனா சீஷர்கள் கூட்டத்துல இன்னும் வரல. கிளியர் ஆகலையா? இன்னும் கிளியர் ஆகலையா? அப்படியா? அப்படிதான். இப்ப நம்மளுடைய ஸ்டோரியை நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து விசுவாசிக்கலன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் விசுவாசிக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ நம்ம போடுற அந்த ஸ்லைட்ஸு, நம்ம போடுற இது, இதை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஆக்சுவலாக. பட் ஆனால் தைரியமாக வெளியே வர்றதுக்கு தைரியம் இன்னும் இல்லை. இப்படிப்பட்டவங்க இல்லை, நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வைப்பீங்க? நீங்கள் அவங்கள விசுவாசியாதவங்க லிஸ்ட்டில் வைக்க முடியாது, அப்படிதானே? விரோதிக்கிறவங்க லிஸ்ட்டில் வைக்க முடியாது. ஏன்னா விரோதித்து வர்றவங்க கொஞ்சம் பேர் தான். நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, வாழை தூக்கிட்டு சிலர் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. வசனத்தின் அடிப்படையிலையும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சும்மா நம்மளை எதிர்க்க வர்றாங்க. அவங்க விரோதி அஃப்கோர்ஸ். ஏன்னா நம்ம வேத வார்த்தைக்கு புறம்பான ஒரு காரியத்தையும் சொல்லலை. அப்போ அந்த லிஸ்ட்டே அவங்களை வைக்க முடியாது. அப்போ அந்த வெளியில் வர்றதுக்கு சங்கோச்சப்பட்டுக்கிட்டோ வெக்கப்பட்டுட்டோ அல்லது ஏதோ ஒரு சம் ரீசன் அவங்கள தடுக்குது. இவனை என்ன ரீசன் தடுத்ததுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம இந்த எக்ஸாம்பிளை வைத்து பார்க்கும்போது அவர்கள் நம் பட்சத்தில் உள்ளவங்க தான், ஆனால் நம்முடைய சபையில நிர்ணயிக்கப்படலை அவங்க. அப்போ அவங்கள எப்படி ட்ரூத்தை ஏற்றுக்கொண்டவங்க நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? விசுவாசி தானே? ட்ரூத்தை ஏற்றுக்கொண்டவங்க விசுவாசி தான், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவங்க விசுவாசி தான். அப்படிதான் நான் இவனை பார்க்கிறேன். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டரை குறிச்சு என்னால சொல்ல முடியல. ரெண்டு வசனத்துல அது முடிஞ்சு போச்சு அந்த கேரக்டர். பின்னாட்கள்ல இவனும் பாத்தீங்கன்னா ஒருவேளை பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரனா கூட இருக்கலாம். நமக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா ஸ்கிரிப்சர் ரொம்ப சிம்பிளா கொஞ்சம் இதுலயே முடிஞ்சு போச்சு.